அல்லாஹு என்ற உரை சொல்லாருனை புகழே அன்பு தந்தருள் புரியுவாய் அர்ரஹ்மான் அன்பருளாய் அனபெரிடம் புகழே ஆதரித்தருள் புரியுவாய் நல்ல முரிதான களிமாவளமே புரிய நாவினில் எங்களுக்கருள் புரியுவாய் நாதாந்தமான கொதுபுயா முஹையத்தீன் நரின மலர் பாதம் அருள் புரியுவாய் சொல்லும் உயிர்வான களிமானோம்பு தொழுகை ஜக்காத்து துணை நலம் ஹஜ்ஜும் அருள் புரியுவாய் துலக்கமென பாத வழி கலக்கமில்லா கடற துளைகடரன் அருள் புரியுவாய் கல்பு மயிலாற்றினில் கசடரே நீராடியே கரையேற அருள் புரியுவாய் ஹக்குனது சொற்கன பீமைக்கும் குரானி பெண்களோடு கலந்துறவு செய்ய அருள் புரியுவாய் இல்மு அறியாத சிறியோர் ஃபகீர் பாபா மாருக்கு அபரமும் அருள் புரியுவாய் ஏகாந்த மிக ஜோதி ஏவும் அதடுமை இசை நூர் முஹம்மது கருள் புரிவாயே ஆதிபரியவானே அக்கான நாயகனே ஆதிபரியவானே அக்கான நாயகனே உனை பூகழோ உதவி அருள் செய்வாயம்மா ஒரே அம்மா உன்னை பூகழோ உதவி அருள் செய்வாயம்மா ஒதியாக தான ரப்பு ரஹ்மான் சொன்ன முடியாதவோனை ஒதியாக தான ரப்பு ரஹ்மான் முடியாதவானே இருக்கும் முன்னவானே முதலவானே ரஹ்மான் முடிவில்லாத ஆண்டவோனே வல்லலான முஹம்மது நபி வகுதை சொல்லோம் வல்லலான முஹம்மது நபி வகுதை சொல்லோம் அல்ல நல்லா பெரியவனே திருவ செய்வான் எடுத்தறியப்பட்டான்களை விட்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா இடத்தில் நம்மை காவல் பாடு தேடிக் கொள்வோமாகி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருநாமத்தால் இதனை ஆரம்பம் செய்கின்றோம். இந்த 7-11,000 ஆலங்களையும் படைத்து எறும்புகளை 84,100 ஜீவஜந்துகளையும் படைத்து கல்லினுள் இருக்கும் தேரைக்கும் ஊண்டியும் கொடுத்து ரிசக்களிக்கக்கூடியவன் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா ஆண்டவன்.
அவன் எப்பேற்பட்டவனாகி கண்ணில்லாமல் கண் கொண்டு பார்க்கக்கூடியவன், காதில்லாமல் காது கொண்டு கேட்கப்பட்டவன், கையில்லாமல் கை கொண்டு கொடை செய்யக்கூடியவன், இன்னும் கால் இல்லாமல் கால் கொண்டு நடக்கப்பட்டவன், நாவில்லாமல் நாவு கொண்டு பேசப்பட்டவன், அகவில் நின்று முகதாயிருப்பவன், அழிவுக்குள் அகதாய் நிறைந்திருப்பவன், மூத்தானவர்களை ஹயாத்தாக்கக்கூடியவன், ஹயாத்தா உள்ளவர்களை முகத்தாக்க வல்லமை உள்ளவன், சகல வல்லமையும் தங்கிய மலிக்குல் ஜலாலியாகிய அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஆண்டவன் அவனுடைய ஒளிவிலே நின்றும் ஒளிவாகி தெளிவிலே நின்றும் தெளிவாகி தெள்ளி எடுத்த திருமணியாகிய நாதநீதராகிய நவநீத கடலாகிய அல் பாதுசாவாகிய உலக லட்சகராகிய செய்யதினா சபியில் முதல் நபி குர்ஹானில் ஹபீபில் ரப்பில் ஆலமீன் நபி அவர்களின் பித உபதேசங்களை பற்றி எடுத்து புகழ்வது ஒரு முஸ்லீம்களின் கடமை என்றோம். இன்னும் அகிந்த பரிபூரணமாய் அகில கோடி ஜீவங்களின் ஜெகஜோதி கடலினுள் அமைய செய்து மதா சூட்சமாய் விளங்கப்பட்டவன் அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஆண்டவன். அவனின் சச்சுத ஆனந்த சமரச நுரையாய் பொங்கி விழுந்து சகல அணுக்களிலும் சோதிமயமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நமது ஹபீபினா நூரே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அவர்களின் திரு கண்ணாடியும் தரிசனமடைந்தவர்களுக்கு புண்ணியமும் புகழரும் மோட்சமும் கிடைக்கும். பேரன்பு நிறைந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, மூமின் முஸ்லீம் ஆகிய ஸ்ரீதேவி தனம் பெற்ற இறை அடியார்களே, எல்லாம் அல்ல இறைவன் நம்மள் யாவருக்கும் நல்லருள் பாலிப்பானாகவும் அருமநாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருநாமம் வருகும் போது நாயகத்தின் பெயரால் நீங்கள் செலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல இறைவன் நாம் சொல்லப்பட்ட செலவாத்தை கொண்டும் நம்முடைய பாவங்களை எழுசாக்கி நம்முடைய பாவங்களை மன்னிப்பு செய்து இருதோர் நன்மையும் திண்மையும் எழுதப்பட்டவர்கள் ராபன் காத்தீப் என்று சொல்லப்பட்ட மலக்குகள் இரண்டு பேர்களும் வலது தோளில் ஒருவர் இருப்பார், இடது தோளில் ஒருவர் இருப்பார், நன்மையை ஒருவர் எழுவார், திண்மையைத்தான் ஒருவர் எழுவார். இப்படி எழுதப்பட்ட மலக்குகள் இரண்டு பேர்களும் நாளை லவுசல் ஈசார் என்று சொல்லக்கூடிய தட்டத்திலே வைத்து நம்மளை நிறுக்கக்கூடிய நாளையில் நன்மையும் திண்மையும் வைத்து நிறுக்கும் போது இந்த இரண்டு மலக்குகளுமாகத்தான் அங்கு செல்வார்கள். நன்மையும் திண்மையும் வைத்து நிறுக்கக்கூடிய இடத்திலே நன்மை செய்த அடியார்களை ஒரு தட்டத்தில் வைப்பார்கள், திண்மை செய்த அடியார்களை ஒரு தட்டத்தில் வைப்பார்கள். நன்மை செய்த அடியாருடைய தட்டானது உயரமாகத்தான் உயர்ந்து விடும். ரொம்ப லேசாகவும் கரமில்லாமலும் பாரம் இல்லாமலும் இருக்குமா? மெதுவாகத்தான் இருக்கும். தீமை செய்த அடியாருடைய தட்டமானதை அந்த பூமியானது இயம்போல் இழகி சிக்காராகத்தான் அந்த தீமை செய்த அடியாருடைய தட்டை பிடித்துக் கொள்ளுவான். பலமான கனமாக இருக்குமா? அப்படி கனமாக இருந்து இந்த தீமை செய்த அடியார் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவனே என் பாவங்களை மன்னிக்க மாட்டாயா, என் பாவங்களை எளிசாக்க மாட்டாயா என்று அல்லாஹு தாலாவை மண்டாடி இருப்பார்கள். அப்படி இருக்கும் போது 124,000 நபிமார்களும் அந்த பாதையாகத்தான் செல்வார்கள். யா நபுசே என்னைக்கார் என்பதாக அவர் அவருடைய நபிசைத்தான் காத்துச் செல்வார்கள். பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா அன்னவர்கள் மட்டும்தான் யா உம்மத்து உம்மத்து என்பதாகத்தான் உருகி நின்று கண்ணீர் வடித்து அழுகுவார்கள், கை சேரம் அடைவார்கள், இறைவனிடத்தில் மண்டாட்டம் செய்வார்கள். அத்தகையான பெரும் மேதையாகிய நபி முஹம்மது முஸ்தபா அவருடைய செலவாத்தை நாங்கள் திட்டவிட்டமாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், இறைவனாகிய வல்லவன் ஏன் எதுக்காக சொன்னானே ஆனால் என்னுடைய அடியார்களே நான் செலவாத்து சொல்லுகின்றேன், என்னுடைய முஹர்ரபான மலக்குகள் செலவாத்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய மலாய்க்கத்துமார்கள் செலவாத்து சொல்லுகின்றார்கள், வானிலோகத்தில் உள்ள சொர்க்கலோகத்து ஹூரிலிங்கள் எல்லாம் செலவாத்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய அடியார்களே நீங்களும் செலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள், என்னுடைய அடியாரும் திருத்தூதருமாகிய நபி முஹம்மது அன்னவருடைய பெயரால் செலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆகையால் மோமின்களே,
சில வாக்கு சொல்வீர்களே ஆயின் அல்லாஹ் நம்மளை பாவத்தை விட்டு எளிதாக்கி வைப்பானாகவும் எல்லாம் அல்ல இறைவன் நம்மள் யாவருக்கும் நல்லது பாலிப்பானாகவும் ஆகையால் நூறு மசலா என்ற நூறு கேள்வியான அந்த மார்க்க விஷயங்களை பற்றி சத்தியசன் மார்க்கத்தை பற்றி தொழுகையினுடைய விவரங்களை பற்றி இருபாருடைய விவரங்களை பற்றி அல்லாஹ்வுடைய பரிசுத்த குர்ஆன் சரீபிலே உள்ள விஷயங்களை பற்றி ஞான அலங்கார வள்ளி ஒரு இந்துக்களான ஒரு பெண் இந்துக்களாக பிறந்து அவள் காவர் குலத்திலே பிறந்து அவள் கலிமா சொல்லாத குபாராக இருந்து மார்க்க கல்விகளை அறிந்து தெரிந்து மார்க்க நூல்களை நன்றாக உணர்ந்து அவ்வாறு மன்னனிடத்திலே நூறு கேள்விகள் கேட்கும் அந்த நூறு மசலா என்ற சரித்திர வரலாறை நாங்கள் சொல்லலாம் என்று ஆரம்பம் செய்கின்றோம். அருமை தாய்மார்களும் பெரியார்களும் வாலிப தோழர்களும் பாபாமார்களும் அல்லாவினிடத்திலே துவா செய்து எங்களுக்கு ஆதரவு காட்டுமாறு மிக பணிவன்போடு உங்களிடம் கேட்டுக்கொண்டு சரித்திரத்தை ஆரம்பம் செய்கிறோம். அந்தமான நகர்பதி அன்று வந்தாரும் அந்தமான நகர்பதி நீர்வளம் நிலவளம் மாவளம் மனுவளம் புரிஞ்சி அந்த நாட்டை அரசாளனை செய்து பரிபாலனம் நடத்தி வாழ்ந்து வந்தார்கள். மரியம் தீவி அவர்களும் கண்ணும் நிமையைப் போன்றும் நகலும் சதையைப் போன்றும் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து வருகும் போது எல்லாவல்ல இறைவன் வேண்டிய ஆசுபத்துகளையும் ரஹமத்துகளையும் கொடுத்திருந்தான். ஆனால் இரு பேர்களுக்கு ஒரே ஒரு மனக்குறை இருந்தது. அந்த மனக்குறை என்னவென்று கேட்டால் ஆண்டவனிடத்தில் இரவும் பகலுமாக அல்லும் பகலும் 60 நாளிகையும் மரியம் பீவி அவர்களும் அகமது சா மன்னவர்களும் என்ன துவா கேட்கின்றார்கள். சொத்த வைத்து அவருக்கு புத்திரனும் இல்லை அம்மா அவருடைய வயிற்றிலேதானே அமலாகனது தரித்து வளர்பிறை வளர்ந்தது போல் அவர்கள் 10 நிறை சுமந்து மரியம் தீவி அவர்கள் ஐந்தமா நகரில் பெற்றெடுத்தார் ஆண் குழந்தை. மகன் பிற
சிறந்த வரிசையால் ஐந்தமா நகரில் உள்ள ஏழை எளியோர்கள் ஃபக்கீர் ஹுக்ராக்கள் இல்லாத எத்தீம்களுக்கெல்லாம் பாதுஷா அகமது சா அவர்கள் மகன் பிறந்த சந்தோஷத்தில் வாரி வாரி பணங்காசுகளை கொடுத்தார், அள்ளி அள்ளி ஹதியாக்கள் கொடுத்தார், பசித்து வரப்பட்ட பசியாளிகளுக்கு பசியமர்த்தினார்கள், உடுகுடவை இல்லாத எத்தீம்களுக்கு உடுகுடவை கொடுத்தார்கள், மதர்சா இல்லாத இடங்களுக்கு மதர்சா கட்டி போய் கொடுப்பதற்கு பணம் கொடுத்தார்கள். இப்படி வேண்டிய உதவி செய்தார்கள். அல்லாஹ் என்கிறவையால் அந்த பாலகர் வளர்ந்து ஒரு வயதானார்கள். ஒரு வயதான போது பல நாட்டில் உள்ள மன்னவர்களை எல்லாம் வரவழைத்து, உலமாக்கள் பெரிய பெரிய அறிவாளிகளை எல்லாம் வரவழைத்து, சூதிகள் மூலானாக்களை எல்லாம் வரவழைத்து அந்த பாலருக்கு தானே அழகான பேர் வைத்தார்கள். என்ன பேர் நாமும் சூடினார்களே ஆனால் அப்பா சந்தி பேர் வைத்தார். பேர்நாமம் தானும் கூடி பாலரை வளர்த்து வந்தார். பேர்நாமம் தானும் கூடி பாலரை வளர்த்து வரார். நாளை ஒரு மேனியாக, நாளை ஒரு மேனியாக, ஒரு மேனியாக, பொழுது ஒரு மேனியாக, வளர்வீரை வளர்வது போல் பாலகன் வளர்ந்து வந்தார். வளர்வீரை வளர்வது போல் பாலகன் வளர்ந்து வந்தார். ஐந்தாவது வயது நீங்க பள்ளியில ஓத வைத்தார். ஐந்தாவது வயது நீங்க பள்ளியில ஓத வைத்தார். நான் நல்ல நல்ல இன்னும் கட்டார், நாலு வேத படிப்பும் கட்டார், நல்ல நல்ல அறிவும் கட்டார், நாலு வேத படிப்பும் கட்டார். அல்லாவுடைய பரிசுத்த ஹராமில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நாலு வேதம், ஆறு சாசனம், 66 கலைக்கானம், 96 தத்துவம் எல்லாம் படித்து 6666 ஆயத்துகளையும் அறிந்தார்கள், 116 சூராக்களையும் அறிந்தார்கள், 108 இசுமுகளையும் அறிந்தார்கள், 29 அச்சரங்களையும் அறிந்தார்கள். 126,000 எடுத்துக்கொண்டு அமையப்பட்ட குர்ஆனுடைய ஒரு நட்சத்திரங்களையும் அறிந்தார்கள். எல்லா விஷயங்களையும் அறிந்து ஊசி ரெண்டும் பொருந்த கத்தார்கள். கூடு விட்டு கூடு பாயக்கூடிய வித்தைகளும் படித்தார்கள். படித்தார்கள் ஆணையேற்றம் குதிரை ஏற்றங்களை படித்தார்கள். வாழ்வீச்சு கம்படி பாவலாக்களை அறிந்தார்கள். சகல வித்தைகளையும் கற்று அப்பாசு மன்னர் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் கடைசியாக அப்பாசு மன்னர் எல்லா படிப்புகளையும் படித்தவர்கள் உலகத்தில் ரெண்டே ரெண்டு படிப்பு நம்ம படிக்காம வச்சுவிட்டது என்று நினைத்து எந்த படிப்பு அகமது சாவுடைய மைந்தன் புதுமையான படிப்பு ரெண்டு படிப்பு படித்தார்கள். அந்த ரெண்டு படிப்பும் விசித்திரமான படிப்பு. என்ன படிப்பு பாவா? தோழர் கூட மிகவே கூடி சூதான படித்தார் மன்னர். சூதான படித்தார் மன்னர். கல்ல கூட மிகவே கூடி கல் குடிக்க படித்தார் மன்னர். கல்ல கூடவும் கூடி கல்லு கூட கத்தார் மன்னர். கல்குடித்த மலி மயக்கம் கண்கள் ரெண்டும் நிகழ்ச்சி வந்து இனியிடவில்லையா நடு பிள்ளை தண்டனை போட்டலை அறுத்தார்கள். இனியுடவிளையாடும் பிள்ளை வந்தன போய் தலையறுத்தார். வேந்தனை போல் தலையறுத்து வேந்தனை போல் தலையறுத்து போர் கூடவே மிகவே கூடி
சூதாட படித்தார்கள். மகானல்லா இன்னும் பாதுஷாவுடைய இடத்துல இருக்கப்பட்ட பணங்கள் அச்சனைகளும் அள்ளி அள்ளி கொண்டு தோத்தார்கள். அதோடு சேதாரம் கூட சேர்ந்து மகானல்லா குடிக்க படித்தார்கள். அழகந்தானது வெறியல்லவா, ஒரு நாள் கணக்குக்கு மிச்சமான குடிகளை குடித்த உடனே இவர்களுக்கு வெறி உச்சியில வந்து அறிவித்தது. மகானல்லா அப்ப இவருடைய கண்ணுக்கு எப்படி தெரிகிறது, செறி ரீதியாக விளையாண்டு வரக்கூடிய பிள்ளைகளை பார்த்தால் ஒரு பிள்ளைய பார்க்கும் போது 10 பிள்ளையாக தெரிகிறது. மகானல்லா கண்ணுக்கு கல் குடித்த மயக்கம் என்ன செய்தார், பாலசாவடி மகன் வரும் போது பயங்கரம் இல்லாதபடி நம்முடைய முன்பதாக ஊரில் உள்ள குடிவளைகள் நமக்கு ஒதுக்காதபடி முன்னால் இருந்து விளையாடுவார்களே. மகானல்லா ஒரு கல் குடித்த வெறியினால் இருப்பிலே இருந்த மகானத்தான் உருவி மகானல்லா முன்னால் நிற்கப்பட்ட பாலகனை பிடித்து கலையத்தான துண்டம் செய்து மகானல்லா அழுத்து வீசிவிட்டு காடகத்துக்கு தான் ஓய்விட்டார்கள். மகானல்லா ஆனால் இந்த சேதிகள் கூட யார் அறிந்தார்கள், அகமது ஷா பாதுஷா மன்னவர்களும் அந்த நாட்டில் உள்ள ஜனங்களும் அறிந்து வெட்டுப்பட்ட அந்த மையத்தை சுற்றிக் கொண்டு மகானல்லா பாதுஷாவுடைய சன்னிதானத்திலே உழைத்தார்கள். அந்த கோட்டை கொத்தளத்துக்கு முன்பதாக வந்து கூக்குமுதல் போட்டுக் கொண்டு நின்றார்கள். இந்த சட்டத்தை கேட்டு அகமது ஷா மன்னர்கள் அகதா உடனே அவர்களை வரவேற்பு செய்து மகானல்லா என்று கேட்டார்கள். அப்ப ஊரில் உள்ள ஜனங்கள் சொல்றார்கள், அகதா எங்க நகராளி இருந்த மன்னவர்களே, தங்களுடைய மகன் தேர்வாருடன் கூடி அவர் செய்த தவறுகளை எல்லாம் நாங்கள் மன்னித்து விட்டோம். பாதுஷாவுக்கு பிள்ளை இல்லை என்பதற்காக நேர்ந்து தவம் இருந்து பெற்ற மகன் என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய இடத்துல எந்த விதமான குற்றத்தையும் சொல்லவில்லை, அந்த கல் குடித்ததையும் சொல்லவில்லை, அவர் கெட்ட விதமாக நடந்துள்ளதில்லை. ஆனால் இப்ப இந்த ஊர்ல உள்ள பாலகரை அநியாயமாகத்தான் வெட்டி மௌத்தாக்கி விட்டார். இந்த அநியாயத்தை எங்களால் சகிக்க முடியாது, எங்களால் பார்க்க முடியாத காரணத்தால் மன்னரிடத்தில் சொல்ல வந்தோம். மன்னர் தான் அதை கேட்டுத்தர வேண்டும், தங்களுடைய மகனுக்கு தகுந்த ஹுக்கும் கொடுக்க வேண்டும். கல்லு சாராயம் குடித்ததற்கு ஹத்தடி அளிக்க வேண்டும், என்னுடைய பாலகனை வெட்டுவதற்கு கொலைக்கு கொலை உங்கள் மகனை வெட்ட வேண்டும். ஊரர்கள் சொன்னார்கள். இதை கேட்டவுடனே அகமது ஷா மன்னவர்கள் ஊரார்களை பார்த்து மறுத்தார்களா, அறுத்தார்களா, சட்டத்தை அவர்கள் மீறி தருவார்களா, பேசவில்லை. ஏனென்றால் அருமநாயகம் ரசூல் கரீம் சொல்லக்கூடிய மார்க்கத்துக்கு இழிவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அகமது ஷா அவர்கள் நாட்டு மக்களே நீங்கள் தயவு செய்து எல்லோரும் தன் இல்லத்துக்கு செல்லுங்கள், உங்களுடைய இல்லறத்துக்கு சென்றீர்களானால் என் மகன் அப்பாசு காலையில் வந்தவுடனே அதற்கு தகுந்த பரிகாரம் நான் செய்கிறேன், சொன்னபடியே செய்வோம் செய்வோம் என்பதாகத்தானே நாட்டு மக்களிடம் புகட்டினார்கள். ஊரார்கள் எல்லாம் காலையிலே வருவோம், நாட்டு பாதுஷா என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம் என்று சொல்லி இல்லறத்துக்கு சென்றார்கள். பாதுஷா அவர்கள் மரியம் தீதி அவர்கள் மனதிலே வேதனை அடைந்து ஜாகத்தியாட்டவனே, நம்முடைய மகனாயிட்டு ஏற்பட்ட குற்றம் செய்தது, நம்மை பிள்ளை இல்லாதபடி நாம என்ன கஷ்டமடைந்திருந்தோம், அப்படி கஷ்டமடைந்தல்லவா இந்த மகனை பெற்றோம், இந்த மகன் செய்த குற்றத்தை அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொறுக்க முடியாத குற்றமாக தெரிகின்ற என்று நினைத்து அவர்கள் தாய் தந்தையர்கள் இருபேர்களும் மனவருத்தம் அடைந்திருந்தார்கள். ஆனால் பாருங்கள், குடிகாரன் குத்தி விடிந்தால் தெரியும் என்று சொல்வார்கள். அதை போலவே அப்பாசு மன்னனுக்கு அந்த கானகத்தில் கல்லுந்த மணிமயக்கத்தால் படித்து நித்திரையாகிவிட்டு காலையில் சுபகுடிய வகுத்து வந்தவுடனே குளித்து பார்த்தார்கள். குளித்து பார்க்கும் போது தன்னுடைய உறைவாளெல்லாம் இரத்தக்கரையாகத்தான் இருந்தது. இந்த இரத்தக்கரையை கண்டவுடனே ஆண்டவனே நாம என்ன குற்றம் செய்துவிட்டோம், என்னதான் நடத்திருக்கும் போது இல்லையே, நம்முடைய பாபா இடத்துக்கு போனால்தான் விஷயம் தெரியும் என்பது என்று நினைத்து அகமது ஷாவுடைய மகன் அப்பாசே அவர்கள் வேகமாக கானகத்தில் இருந்து வந்து சேர்ந்தார். தன்னுடைய பாபாவுடன் முன்பதாவது தன்னுடைய பாவாவுடன் சுந்தர வந்தீர்வார்,
தங்கை உள்ள மரியம்பி தந்தே மகனே பார்க்க உடன் மரியம்பி அந்த மகளை பார்க்க பைதாவன் நிலையுடனே பைதாவன் நிலையுடனே கண்ணீர் வடித்திடுவார் கண்ணீர் வடித்திடுவார் மகனே கண்மணியே உனக்கு என்ன ரீதி வந்துள்ளப்பா நான் மகனே கண்மணியே தவமிருந்து பெற்று வளர்த்து உன்னை வாலிபமாக்கி அல்லாவுடைய இனிமைகளை நாங்கள் கற்றுக் கொடுப்பதற்காக எவ்வளவு பாடுபட்டோம். இப்படி அறிவாளி என்று பேரெடுத்தானே குலகாய்விட்டியே அல்லா என்றுதான் நினைத்து தாயார் சங்கடமடையும் போது அப்போது மகன் சொல்கிறார், அம்மா நான் என்ன தவறு செய்தேன், நான் செய்த தவறு என்ன வந்து கேட்டார்கள். மகனே, அநியாயமாக கல்கஞ்சாகளை உண்டு மார்க்கத்துக்கு ஆகாத பொருள்களை நீங்கள் அறிந்து அநியாயமாக பாலகனுடைய தலையைத்தான் அழுத்து விட்டீர்களே. எல்லார்களெல்லாம் வந்து இந்த ஐந்தமா நகரத்தோர்கள் எல்லாம் கூடி என்ன சொன்னார்கள் தெரியுமா, தங்களுடைய மகனுக்கு கல்கஞ்சா குடித்ததற்கு ஹட்டடி அடிக்க வேண்டும், இந்த பாலகனை கொலை செய்ததற்கு பதிலாக கொலைக்கு கொலை செய்ய வேண்டும் என்று ஒப்பும் அளித்திருக்கின்றார்கள். அப்படி இல்லையாகி இந்த ஊரை விட்டே நாம் ஓடிவிட வேண்டும் என்று என்பதாகத்தான் தாயார் சொல்லவும் தகப்பனார் சொல்லவும் அகமது சாவுடைய மகன் அப்பாஸ் சொல்லுகிறார், என்னை இங்கெடுத்த மாதாவே, என்னை வளர்த்தெடுத்த தந்தையே, நான் செய்த தவறு அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றத்தை அல்லாவுக்காக நீங்கள் மனம் பொறுங்கள், ரசூலுக்காக நீங்கள் மனம் பொறுங்கள், உங்களுக்கு மகன் வேண்டுமானால் என்னோடு வாருங்கள், மகன் பேரில் பிரியம் இல்லை, இந்த சொத்து சுகம் சிம்மாதனம் பெரிதென்று எண்ணினால் என்னை நீங்கள் ஹத்தடி அடித்து ஹத்தராக்கி விடுங்கள் என்று மகன் சொன்னார். ஆனால் பெற்ற மகனை கொள்வதற்கு யாருக்கும் மனம் வருமா? ஒரு காலம் ஒரு காலமும் மனம் வராது. மனம் விட்டு பிள்ளை மனம் கல் என்று சொல்வார்கள். அதை போல் இருபேர்களும் பாருங்கள், தன் மகன்தான் பெரிது, இந்த நாடு நமக்கு பெரிதல்ல, இந்த நகரம் நமக்கு பெரிதல்ல, இந்த சிம்மாதனம் பெரிதல்ல என்பதாகத்தான் எண்ணி மகனே பெரிதன்பாதாக நினைத்து அகமது சா மன்னவர்களும் மரியம் பீவி நாச்சியார் அவர்களும் தன் மகன் அப்பாஸ் மன்னனை அழைத்துக் கொண்டு அவருடைய வீட்டிலே இருந்து கோட்டையில் இருந்து சாப்பிடுவதற்குண்டான உஜீவனங்களை எடுத்து ஒரு பொட்டணமாக கட்டி, பனிச்சிலவுக்குண்டான காசு பணங்களையும் எடுத்து ஒரு பொட்டணமாக கட்டி குண்டியாக கட்டிக் கொண்டு அவர்கள் மூன்று பேர்களும் அந்த ஐந்தமா நகரத்தை விட்டு வழியோதல்ல வழி நடந்தார். ஐந்தமா நகரத்தை விட்டு கடந்து அப்பால் சில தூரத்தில் போகும்போது அகமது சா மன்னவர்களும் மரியம் பீவி அவர்களும் அப்பாஸ் மன்னனும் களைப்பாகவே போய்க் கொண்டிருக்கும் போது இவர்கள் நாடு விட்டு வருகிறார்கள் என்று காசு பணத்தோடு வருகிறார்கள் என்று அந்த காட்டிலே மறைந்திருக்கக்கூடிய பத்து கள்ளர்கள் வேடர்கள் மறைவாகத்தான் இருந்து யாரெங்கே போவது என்றுதான் கள்ளர்கள் வேடர்கள் வந்து வளைந்தார்கள். அப்போது அகமது சாவுடைய மகன் அப்பாஸ் உரையிலே இருந்து வாழை உறுதி இவர்களோடு சண்டை செய்யலாம் என்று நினைத்தார்கள். அப்போது தன் தாயார் சொல்லுகிறார்கள், நான் பெற்ற மகனே, உனக்கு
உன்னுடைய ராசியும் பொருத்தம் இல்லை, காப்பாற்றி வந்திருக்கின்றோம். ஊரை விட்டு பிறப்பிட்டு நாங்கள் ராத்திரிய ராமானமாத நாடில் வந்து வந்திருக்கின்றோம். ஆகையால் ஆபத்துகளுக்கு நீ விலைக்கு வாங்க வேண்டாம் மகனே. அந்த வந்திருக்கும் வேடர்களிடத்தில் நம்முடைய கையில உள்ள பொருள்களை கொடுத்து விடுங்கள். நீங்கள் சண்டை செய்ய ஆரம்பித்தால் உங்களுடைய மேன்மையில் ஏதாவது அடையாளம் ஏற்பட்டு விட்டால், காயங்கள் ஏற்பட்டு விட்டால் என்னுடைய கல்வி பொறுக்காது, இருக்க மாட்டேன். ஆகையால் மகனே, கையில் இருக்கும் பொருள்களை கொடுத்து விடுங்கள் என்றார்கள். உடனே அப்பாஸ் மன்னர் தாய் சொல் தட்டாமல் அந்த பொருள்களை எல்லாம் அந்த வேடரிடம் கொடுத்தார். உண்பதற்காக வைத்திருந்த அந்த கனிவர்க்கங்கள் மூட்டைகளை அதையும் பறித்துக் கொண்டார். ஒன்றுமில்லாத முறையில் அந்த துரோகிகள் பறித்துக் கொண்டு அகமது ஷா மன்னவர்களும் அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய வீரரும் இன்னும் மரியந்தேவி அவர்களும் களைப்போடு அந்த வனத்தைவத்தும் மெதுவாக நடந்து நடந்து போகக்கூடிய நேரத்தில் தகப்பனார் அகமது ஷாவுக்கு நடக்க முடியவில்லை, தாயார் மரியந்தேவி அவர்களுக்கும் நடக்க முடியவில்லை. களைப்பு ஏற்பட்டவுடனே அவர்கள் தலக்கலக்கமாகி மயக்கம் போட்டு விழுகின்றார்கள். மன்னர் அப்பாஸ் பார்த்தார், யார் அந்த யானாயனே, நாம் செய்த குற்றத்தால் அல்லவா நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு இந்த கிரியாகிவிட்டது என்று நினைத்து வளர்த்தெடுத்த தந்தை யாரை வளர்ந்து தோழி தூக்கி வைத்தார். வளர்த்தெடுத்த தந்தை யாரை வளர்ந்து தோழி தூக்கி வைத்தார். தாயாரையும் இடது தோழில் தூக்கி வைத்தார். பெற்றெடுத்த தாயாரையும் இடது தோழி காடு வனாந்தரங்கள் கொவிகள் மலைகள் எல்லாம் கடந்து ஒரு சத்திரத்தில் தான் வந்தார்கள். ஒரு பாலும் மண்டபத்திலே வந்து சேர்ந்தார்கள். அந்த பாலும் மண்டபத்தில் தங்கக்கூடிய தங்குமடம், அதாவது ஏழை எளியோர்கள், பண்டாரம் பரதேசிகள் இல்லாத எளியோர்கள் எத்தீமுதல் தங்கப்பட்ட இடம். இந்த காரைக்காலுக்கும் பத்தனத்துக்கும் கூட ஒரு தரகாருக்கு அதே மாதிரி. ஆமா, இதே மாதிரி ஒரு பாலும் மண்டபம், அந்த மண்டபத்திலே தங்கக்கூடிய மடம். அதில் தான் தன் தாய் தந்தையர்களை கொண்டு வைத்துவிட்டு அந்த கலக்கத்தோடு தன் தாய் தந்தையர்களை அந்த மண்டபத்தில் இறக்கி வைத்த உடனே அவர்கள் ஆயாசமாகத்தான் படுத்து நித்திரையாகி அசந்து தூங்கிவிட்டார். பசியினுடைய களைப்பு. ஆனால் அப்பாஸ் மன்னர் கண்களுக்கு தூக்கம் வராதபடி மண்டபத்தில் சங்கையுள்ள அப்பாஸ் மன்னர் தங்கும் அந்த மண்டபத்தில் சங்கையுள்ள அப்பாஸ் மன்னர் பல்லலான அப்பாஸ் அவரும் நிச்சயமான வருத்தமடைந்து, யார் அப்பிலாலமீனே, யார் அகமானாகிய வல்லவனே, நம்முடைய பாபாவும் அம்மாவும் ரொம்ப மிச்சமான பசியின் களைப்போடு படுத்து அசதியாக தூங்குகின்றார்கள் என்று அப்பாஸ் மன்னர் அந்த பாலும் மண்டபத்தை தான் கடந்து கொஞ்சம் தூரத்தில் சென்று ஒரு மரத்தின் எணல் வாட்டத்தில் ஒரு ஆலா விருட்சத்தின் அடியில் அந்த எணல் ராகத்தாகத்தான் அப்பாஸ் மன்னர் அவர்கள் படுத்து கவலையோடு தான் நித்திரையாகிவிட்டார்கள். அப்படி படுத்து கவலையாக நிச்சயமான கவலையை நினைத்துக் கொண்டே இருந்தவர்கள் கண் தான் அசந்து நித்திரையாகிவிட்டார்கள், விட்டார்கள். அப்படி நித்திரையாக இருக்கும் போது அந்த டயத்தில் அந்த நேரத்தில் அப்பாஸ் மன்னர் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் பல நிறங்கள் கொண்ட வரண குருவியானது, அஞ்சு நிறங்கள் கொண்டி பஞ்சவர்ணமான நிறைந்த வரிக்குருவியானது வேகமாகத்தான் பறந்து வந்து அந்த மரத்தின் கொப்பிலே உட்கார்ந்து கொண்டு தந்திரனும் சூரியனை போன்று இருக்கும் 16 பக்கத்து நிலவை போல் ஜொலித்துக் கொண்டிருக்கும் அப்பா கூடிய மன்னனுடைய திருமுகத்தை கண்டு அந்த பச்சியானது, அந்த வரணமான வரிக்குருவியானது அந்த மரத்தின் கொப்பை வெட்டும் அப்பாஸ் மன்னனுடைய நெஞ்சகத்தில் வந்து உட்கார்ந்து அப்பாஸ் மன்னனுடைய நெஞ்சகத்திலே வந்து உட்கார்ந்து அந்த குருவியாகப்பட்டது எப்பேற்பட்ட திக்கீர் செய்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹூ அல்லாஹூ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ்
அப்பாஸ் மன்னருக்கு மொழிப்பு ஏற்பட்டு அவர்கள் ஏறிட்டு பார்க்கும் போது பல நிறங்களான வரிக்குருவியைத்தான் கண்டு வேட்டையாடக்கூடிய வேட்டைக்குருவியாக தோன்றுகிறது. உடனே அப்பாஸ் மன்னர் நினைக்கின்றார்கள், யா ரப்பி ஆனாயனே, நம்முடைய நிலைமையைத்தானே பார்த்து ஆண்டவன் நமக்கு ஒரு போதுமான வர்க்கத்தை தந்துவிட்டார், நன்கொடையை தந்துவிட்டார். ஆகையார் இந்த வரிக்குருவியை நாம் பிடித்து பக்கத்திலே இருக்கும் சித்தூர் மாநகருக்கு சென்று கடைவீதியில் விலைக்காக கொண்டு போய் கரையமாக கொடுத்து சரியான பொறுமதியாக விற்க முடியும், விற்க முடியும். அந்த பணங்காசை கொண்டு வந்து நம்முடைய பாபாவும் அம்மாவையும் பாதுகாப்பலாம், அவனுடைய கவல்களை போக்குவோம் என்று அப்பாஸ் மன்னர் எட்டி பிடித்தார். அந்த வரிக்குழியை வலதுகரத்தால் எட்டி பிடித்துக் கொண்டு அப்பாஸ் மன்னர் அவர்கள் அந்த இடத்தை விட்டு தாயும் தந்தையும் முழிப்பதற்கு முன்னாலே, தூக்கத்தை விட்டு அவர்கள் எழுந்தரிக்கும் முன்னாலே, நாம பஜார் போய்விட்டு வருவோம் என்று வேகமாக வழி நடந்து சித்தூர் மாநகரம் வந்தார். வேகமாக வழி நடந்து சித்தூர் மாநகரம் வந்தார். சித்தூர் மாநகரம் வழியிலே கடபஜார் வீதியிலே அரசாண்டு வரக்கூடிய ஹாரூன் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய குருவியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு ஈக இறக்கம் தயவு தாட்சின ஒன்றும் கிடையாது, காட்ட மாட்டார். அதற்குத்தான் பேரு ஹாரூன் என்று சொல்லப்பட்ட அரசர். அப்பேற்பட்ட ஈமான் உள்ளவன் அந்த ஹாரூன் என்ற அரசனுடைய வரிக்குருவியாக இருக்கும், வேட்டையாடப்பட்ட பக்கியாக இருக்கும். ஆனால் மூன்று தினங்களாய் விட்டது அவனுடைய கோட்டையை விட்டு அந்த குருவியானது புறப்பட்டு மூன்று தினங்களாக கூண்டில் போய் அடையவில்லை, வேட்டையாட போன குருவியை காணவில்லை என்று ஹாரூன் அரசன் சிப்பாய்மார்களை அனுப்பி, அடைய சிப்பாய்களே காடு வனாந்தரங்களில் சென்று தேடி பாருங்கள், வரிக்குருவி கிடைத்தால் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பவும், அந்த சிப்பாய்கள் தேடி தேடி அலைந்து காலெல்லாம் வலித்து வலித்து சடைந்து காடு வனாந்தரம் எல்லாம் சுற்றியும் வரிக்குருவி கிடைக்கவில்லை. அப்படி ரொம்ப களைப்போடு வரும்போது அப்பாஸ் மன்னர் கடவீதியிலே விறகூறி கொண்டு நிற்கிறார். இந்த காட்சியை சிப்பாய்கள் பார்த்தார். அப்ப கும்பல போன தெய்வம் குறுக்க வந்தாலும் வந்துருச்சே என்று எண்ணி அப்பாஸ் மன்னரையும் அந்த கையிலே இருக்கப்பட்ட குருவியையும் கண்டவுடனே இந்த சிப்பாய்களுக்கு ஆங்காரமான கோபம் கொண்டு எட்டி பிடித்து, நீதானா எங்களுடைய ராஜாவுடைய வேட்டையாடப்பட்ட குருவியை களவாடினான், திருட்டு பயலே அவனை சும்மா விட மாட்டோம், எங்களுடைய அரசனுடைய முன்னதாக கொண்டு நிறுத்தி அவனுக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும். உன்னை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று சிப்பாய்கள் எட்டி பிடித்துக் கொண்டு வேகமா வந்து கவலையா நீங்கிடுவார்கள்.
இவன் தானா நம்முடைய குருவியை களவாடினவன், இவன் தானா நம்முடைய குருவியை திருட்டுத்தனமாக பிடித்தவன், களவாண்டதும் போராதென்று நம்முடைய கலவுஜால வந்து வீதியாக விலகுவதை வந்தான் என்பதாகத்தான் ஹாரூன் அரசன், அடே சிப்பாய்களே அவனை பிடித்து மரத்திலே கட்டி வையுங்கள், அவனை உயிர் போக மட்டிலும் அடித்து மூத்தாக்க வேண்டும், சாமானியமாக விடக்கூடாது, இவன் ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றும் அறியாமல், நாலாவது வேதம் என்றும் உணராமல், சத்தியசன் மார்க்கம் என்றும் தெரிந்து கொள்ளாமல், இவன் களவாடின குற்றத்துக்காக இவனை நாமல் கட்டி வைத்து அடித்து மூத்தாக்க வேண்டும் என்று ஹாரூன் அரசன் ஹுக்கும் கொடுத்தார். ஹுக்கும் கொடுத்து சவுக்கியை தான் கையிலே எடுத்து ஹாரூன் அரசன் தான் கைநாள் அடிக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் கட்டிவிட்டார். அப்பாஸ் மன்னரை மரத்திலே கட்டி வைத்திருக்கின்றது. அவர்கள் குனிந்த தலை நிமிந்து பாராமல் தலை குனிந்து நின்று, யா ரப்பியா நாயனே, மலுக்குள் ஜலாலியா ரஹமானே, நம்மள் ஊர்லதான் நமக்கு ஆபத்து வந்தது, ஆபத்து வந்தது, அதை விட்டுள்ளதான் மீண்டு வந்தோம், இங்குமா நமக்கு ஆபத்து வர வேண்டும், ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, பாபாவுடைய முகத்தில் முடிக்காமலும் அம்மாவுடைய முகத்தில் முடிக்காமலும் நம்முடைய ஹயாத்து போகப் போகின்றதே, நாமல் மாண்டு மறியப் போகின்றமே, இந்த இழிவான மௌத்தா நமக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் மனவருத்தத்தோடு அருள் கண்ணீர் வடித்தார்கள். அப்போது ஹாரூன் அரசன் இவர்கள் வடிக்கக்கூடிய கண்ணீரும் இவருடைய தங்களங்களையும் பார்த்து, ஓய் பாலகரே, நீர் எதற்காக அழுகின்றீர், நீர் கண்ணீர் வடிக்கும் காரணம் என்ன, எந்த ஊரு, என்ன பேரு, எங்கிருந்து வந்தீர் என்றுதான் ஹாரூன் அரசன் கேட்டார். அப்போது பாலகராகி அப்பாசு சொல்லுகின்றார், ஓ மன்னாதி மன்னவரே, என்னுடைய ஊரானது ஐந்தமா நகரம், என்னுடைய தகப்பனார் அகமது சா பாதுஷாவாக இருக்கும், என்னுடைய தாயார் மரியம் பீவியாக இருக்கும், நாடிழந்து நகரிழந்து நல்ல சிம்மா தனமிழந்து நாங்கள் வந்த இடத்தில் தாய் தந்தையர்களை பாலும் மண்டபத்தில் வைத்துவிட்டு பழுத்து தூங்கும் போது உங்களுடைய குருவி என்னுடைய நெஞ்சகத்தில் வந்து நின்றது. உங்க குருவி என்று எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுடைய வேட்டை குருவி என்று எனக்கு தெரியாது, திருடவும் வரவில்லை, கலவாங்கவும் வரவில்லை, இந்த குருவியை பிடித்து விளையாடி அளவில் கிடைக்கப்பட்ட பொருளை கொண்டு நம் தாய் தந்தையர்களை பாதுகாக்கலாம் என்று நினைத்தேன், இதுதான் உண்மை என்று அப்பாஸ் மன்னர் சொன்னார்கள். அகமது சா என்று சொன்னவுடனே இந்த அகமது சா என்ற பேரநாமத்தை கேட்டு அந்த சண்டாள பாதகனாகிய ஹாரூன் என்ற அரசன் அந்த அகமது சா மன்னருக்கு பாருங்கள் அந்த திருநாமத்தை கேட்டவுடனே கையிலே இருந்த சவுக்கியை தான் கீழே போட்டுவிட்டு அவன் ஆடி கிருகிருட்டி கட்டி அணைத்திடுவான் ஹாரூன் அவன் கண்ணீர் வடித்திடுவான், கட்டி அணைத்திடுவான் ஹாரூன் அவன் கண்ணீர் வடித்திடுவான். அநியாயமா இப்போது நான் உம்மை கொல்ல பார்த்தேன் என்று நினைத்து அவமதுசா மன்னவருடைய மகனே, நீங்கள் சொன்னது உண்மையாக இருக்குமானால் உங்களுடைய தாய் தந்தைகளை அழைப்பதற்காக சிப்பாய்களை அனுப்புகிறேன் என்று நாலு சிப்பாய்களை அனுப்பினார். அந்த பாடு மண்டபத்தில் சென்றார், பல்லாக்குகளை கொண்டு போய் தாயின் தந்தையர்களை அழைத்துக் கொண்டு வந்தார். அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தவுடனே இந்த உண்மையான செய்தியை உண்மையுள்ள பாலகர் என்று ஹாரூன் அரசன் அறிந்து சந்தோஷம் அடைந்து அவர்கள் இருபேர்களையும் அகமதுசா மன்னரையும் மரியம் பீதியையும் கண்டவுடன் அவன் சிம்மாதனத்தை விட்டு கீழிறங்கி அவனுடைய கிரீடத்தை தூக்கி அகமதுசா அவருடைய தலையில் வைத்து, மன்னவர்களே, நான் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் உங்களுடைய மகன் என்று அறியாமல் மரத்திலே கெட்டி வைத்த குற்றத்துக்காக என்னுடைய சிம்மாசனத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன். அந்த ராஜபட்டத்தை அகமது ஷாவுக்கு கொடுத்து அவன் மந்திரியாகத்தான் அந்த ஹாரூன் என்ற அரசன் வாழ்ந்து வந்தான். அப்படி வாழ்ந்து வரும்போது அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய மன்னவர் அந்த சித்தூருமா நகரில் இருந்து கொண்டிருக்கும் போது வேட்டையாட போக வேண்டும் என்று நாடி மான் வேட்டையாடி வரலாம் என்று நினைத்து அப்பாஸ் மன்னர் தாய் தகப்பனிடத்தில் உத்தரவு பெற்று அவர்கள் அம்புகள் வில்லம்புகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சவாரியான பரியன்ற வெள்ளை வாகனம் வெள்ள குதிரையும் தான் எடுத்துக்கொண்டு அந்த சித்தூருமா நகரத்தை விட்டு அப்பாஸ் மன்னர்
நடத்தி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு மானைத்தான் புள்ளிமானை அப்பாசு மன்னர் கண்டு அந்த புள்ளிமானை நோக்கி தன்னுடைய வில்லம்பையும் நாணனையும் எடுத்து அந்த மானைத்தான் குறிவைத்தார்கள். அப்போது அப்பாசு மன்னனுடைய அம்பு மானனுடைய இதிலே மத்தகத்தில் தான் நெத்தியில் பெற்று அந்த வைத்தகுறி தவறாதபடி அந்த அம்ப கொண்டு மானும் அம்பை கொண்டு மான் ஓடவும் மானை தேடி அப்பாசு ஓடவும் மாலை நேரமாகிவிட்டது. மானும் கிடைக்கவில்லை, மானும் தான் மறைந்து விட்டது, அம்பும் போச்சு மானும் போச்சு போய்விட்டது. அப்பாசு நினைத்தார்கள், ஆண்டவனே, நம்முடைய நாட்டுக்கு நாம வேட்டையாடாமல் சென்றால் நம்மளை போன்ற வீரர்கள் ரொம்ப இழிவாக பேசுவார்கள், தேடி என்று சொல்வார்கள், தேடி என்று சொல்வார்கள். அம்பை பறி கொடுத்தாமல் ஊருக்கு போனாவதோ நம்மளை மிகுந்த கேவலமாக எண்ணுவார்கள். நாம இப்போது ஊருக்கு போக வேண்டாம், நாளைக்கு நாம் மான் வேட்டையாடி மானை கொண்டுதான் ஊருக்கு போகும், செல்ல வேண்டும் என்று நினைத்து இன்றைக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊர் தெரிந்தால் அங்கே போய் தங்கலாம் என்று அப்பாசு மன்னர் குதிரையை நடத்தி போனார்கள். அப்படி போகும்போது எதிரால்தானே அப்பாசு மன்னருடைய கண்ணுக்கு ஒரு வெளிச்சமான ஒரு ஊரும் பெரிய பட்டணத்தை தான் அப்பாசு மன்னருடைய கண்ணுக்கு தெரிந்தது. அது எப்பேற்பட்ட பட்டணம் என்று கேட்டால், சிந்தி மீ பட்டணத்தை கண்ணால் கண்டிடுவார், கண்ணாலே கண்டேருவாடி மாளிகை கண்டார் கண்டார் மாளிகை கண்டார் மேமத்தை கண்டார் கண்டார் கண்மணி கண்டார் கண்மணி அப்பார் எழுதி போட்டிருப்பதை கண்ணால் கண்டார்கள். அதில் எழுதியிருக்கும் எழுத்துக்களை வாசகம் செய்தார்கள். என்ன எழுதியிருக்கென்று கேட்டார், இந்த ஊருடைய பேரு சிந்தி மீ பட்டணம், அந்த ஊரை அரசாளக்கூடிய ராஜன் சேராபதி ராஜன், அவனுடைய மகள் ஞான அலங்காரவள்ளி, நூறு மசாலா காரி என்றும் எழுதியிருக்கின்றது. அந்த போட்ல எழுதியிருக்கப்பட்ட எழுத்தை பார்த்தார் அப்பாசு மன்னர். நினைக்கிறார், ஆண்டவனே, நாம நூறு மசாலா காரி என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம், கேள்விப்பட்டு ஊர் தெரியாது, இதுதான் பார்த்திருக்கின்றோம், இவருடைய திறமையை பற்றி நாம பார்க்க வேண்டும் என்று அப்பாசு மன்னர் நினைத்து அந்த ஊருக்குள் நுழைந்து யார் வீட்டிலாவது தங்கிக் கொள்வோம் என்று அந்த சிந்திமி பட்டணத்தில் தெருவெல்லாம்
குதிரையை நடத்திக்கின்றார்கள். ஆனா எந்த தெருவீதியாக போனாலும் ஒரே அடைத்த வீடாகத்தான் இருக்கிறதோ, இங்கு திறந்த வீடு இல்லை. பெரிய பெரிய மாளிகை, பெரிய மேல மாளிகை, கோடகோபுரங்களும் பெரிய மெத்த வீடுகளும் தான், ஏழடுக்கு மாளிகையாகத்தான் இருக்கின்றது. எளிய வீடுகள் ஒன்றையும் காணவில்லை. அப்பாசி எல்லா தெருவையும் கடந்து கடைசி தெருவுக்கு வந்தார்கள். அந்த தெருவு யாருடைய தெருவாக இருக்கும்? பூ கட்டக்கூடிய பூவாணியத்திய அம்மாமார்கள் இருக்கப்பட்ட பண்டாரம், பூப்பண்டாரங்கள் இருக்கப்பட்ட தெருவாக இருக்கும். அந்த தெருவீதிக்கு வரும்போது ஒரே ஒரு வீட்டில் மின்னட்டாம்பூச்சியை போல் தானே சின்ன ஒரு வெளிச்சமாக தெரிந்தது. அந்த வெளிச்சத்தை கண்டவுடன் அப்பாசி, அந்த வீட்டில் நாம் போய் தங்குவதற்கு இடம் கேட்க வேண்டும் என்று அந்த வெளிச்சம் தெரிந்த வீட்டுக்கு பக்கமாக சென்று அந்த கதவு துவாரத்துக்குள்ளே உற்று பார்த்தார்கள். உற்று பார்த்தார்கள். பார்க்கும்போது ஒரு 80 வயதான ஒரு பெரியம்மா இருந்து பூ கட்டி கொண்டிருக்கின்றார்கள். கூட்டு கதவையும் பூட்டி கூட்டி பொன்னங்களை கூறியும் கொண்டு கதவுல சாத்தி அல்லாவுடைய காலை பட்டி போல கதையை நிறுத்தி வச்சு அல்லாவுடைய நாரெடுத்து பூ கட்டுறாங்க. பூ கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அப்பாஸ் மன்னர் வெளியிலே நின்று கொண்டு என்ன சொல்கிறார்? யாரம்மா பெரியம்மா கதவை தோட துறையம்மா, யாரம்மா பெரியம்மா கொஞ்ச கதவை தோட துறையம்மா, யாரம்மா பெரியம்மா கொஞ்ச கதவை தோட துறையம்மா, யாரம்மா பெரியம்மா கொஞ்ச கதவை தோட துறையம்மா. அதவேட வந்தேனம்மா, சட்டம் கொடுத்தார்கள். அப்போது அந்த பெரியம்மா அவர்கள் என்ன நினைக்கின்றார்? ஆண்டவரே, நம்ம மகன் இறந்து 20 நாள் ஆச்சு, நம்ம காணாம போன மகன் 20 நாள் ஆச்சு நம்முடைய மகன் இறந்து போனான். ஆனா நம்ம மகனுடைய சட்டம் போல கேட்குது, மகன் அம்மாவை தேடி போன ரூஹானி வந்துருச்சோ வந்துருச்சோ என்றுதான் பெரியம்மா கதவை திறந்து ஏறிட்டு பார்க்கும் போது 16 பக்கத்தின் நிலவை போல் அப்பாஸ் மன்னர் நிற்கின்றார். இறங்கிக் கொண்டிருக்கிறார். இறங்கக்கூடிய ஒரு காட்சியை கண்டு வாருங்கள் மகனே என்று அழைத்து அவர் வீட்டுக்குள் வைத்து, அப்பா மகனே, உன்னுடைய ஊர் என்ன, பெயர் என்ன, நீ எதுக்காக இந்த அகவேளை வந்தாய் என்று கேட்கவும் அப்பாஸ் மன்னர் வந்தேன் கேரம் விடியக்காரர்களுக்கு ஊரை விட்டு ஓடி போயிடணும் அப்படிப்பட்ட ஊர் இது என்று சொன்னார்கள். அம்மா, என்னுடைய ஊர் ஐந்தமா நகரம், அகமது ஷாவுடைய மகன், என் பேர் அப்பாஸ் மன்னன், மான்வேட்டையாட வந்தேன், காலதாமதம் ஆகிவிட்டதால் இங்கு தங்கி இருந்து காலையில் மான்வேட்டைக்கு போகலாம் என்று எண்ணினேன். ஆனால் உங்களுடைய வீட்டில் தான் எனக்கு ஆதரவு கிடைத்தது, அடைக்கலம் கொடுத்ததுனாலே அல்லாஹ் உங்களுக்கு பரிசுத்து செய்வார் என்று அப்பாஸ் மன்னர் சொல்லிக் கொண்டு அந்த பெரியம்மா வீட்டில் உள்ள உபகாரங்களை, உஜீவனங்களை அறிந்திக் கொண்டு அந்த பெரியம்மா வீட்டிலேயே தங்கியிருந்தார்கள். அன்று ராத்திரி தங்கி இருக்கும் போது ராவு முழித்து கண்களைத்தான் துறந்து விழித்திருந்து அந்த பெரியம்மா பூ கட்டி இருக்கின்றார்கள். பூ அரங்கட்டி கொண்டே அப்பாசு பார்த்தார்கள், அம்மா காடு உங்களை வாவான்னு கூப்பிடுது, வீடு போகும்னு சொல்லுது, இந்த வயசான காலத்தில் எதுக்கம்மா இந்த பூமாலை என்று கேட்டார்கள். அப்போது பெரியம்மா சொல்கிறார், மகனே, அந்த அநியாயத்தை எங்க இந்த ஊராளப்பட்ட ராணி, ஞான அலங்கார வள்ளி, சண்டால பாடகாரி, அவளுக்கு தான் இந்த பூமாலை கட்டுறேன், வழக்கமா நான் கட்டி கொடுக்கறது பழக்கம், அப்படி பூமாலை கட்டி கொடுக்கலையானா என்ன ஹயாத்தோட வைக்க மாட்டா, ஒரே வெட்டி நீச்சு ஒண்ணு துண்டு இயற்கை மருத்துவத்துக்கு வெட்டு ஒண்ணு துண்டு வெட்டி விடுவார், 1 ரூபாய் 1 கோடி அரிசியில் பூமாலை கட்டி வெட்டி கொடுத்து கூலி கிடைக்கும் என்று சொன்ன உடனே அப்பாசு பார்த்தார்கள், அம்மா பெரியம்மா, எனக்கு நீ ஆதரவு அளித்த காரணத்தினாலே, அடைக்கலம் கொடுத்த காரணத்தினாலே நான் ஒரு பூமாலை கட்டி தருகிறேன், அதை கொண்டு போய் நீ ராணியிடம் கொடுத்தியானா உனக்கு வேண்டிய சன்மானங்கள் கிடைக்கும் என்பதாக சொன்ன உடனே ஆசைப்பட்ட ஆள் கிளவி, மகனே, உனக்கு பூமாலை கட்ட தெரியுமா அப்பா, கெட்டி என்றுதானே நாளையும் எல்லா படிப்பும் எல்லா வித்தியர்களும் தெரிந்தவர்கள் அல்லவா, அப்பாசு மன்னர் அந்த பூ கட்டக்கூடிய நாளையும் வாங்கி வைத்து முடிக்கப்பதற்கு முன்னாலே அப்பாஸ் மன்னர் அழகான பூமாலையை வாடாமல்லி ஒழுகணியில வேளாங்கண்ணி ஒழுகணியில வேளாங்கண்ணி ஒழுகணியில
பூமாலையும் கட்டி முடித்து அழகான முறையிலே அலங்காரமான ஒரு பூமாலையைத்தான் கட்டி கொடுத்தார்கள். இந்த பெரியம்மாரை வாங்கி நாம் பெற்ற மகனே காலையிலே முடித்து ராணியிடம் கொண்டு கொடுத்து அதிலே கிடைக்கும் சன்மானத்தை கொண்டு வந்து உன்னிடம் காட்டுகிறேன், அதற்கு பின்னாலதான் நீ ஊருக்கு போகணும் என்று சொல்லி காலையில் நேரம் விடிந்தது. இந்த இரண்டு பூவாரத்தையும் எடுத்து கூடையில் வைத்து ராணி இருக்கும் இடத்தை தேடித்தான் வேகமாக வருகிறார். கொடுக்கப்பட்ட இடத்துல வந்து நிற்கிறார். அப்போது ஞான அலங்கார தெப்பகுளத்திலே நீராடி மொழிகி பிள்ளையும் செல்லாக்கள் எல்லாம் உடுத்து அழகான வாச பரிமளங்களை அணிந்து ஆடை ஆபரணங்களை அணிந்து நகநாணயங்கள் எல்லாம் அணிந்து இந்த பூமாலையை கேட்பதற்காக ஞான அலங்கார வள்ளி வந்தார். அப்போது இந்த பெரியம்மா இந்த பூமாலை இரண்டையும் எடுத்து அம்மா ஞான அலங்கார வள்ளி என்றும் இல்லாமல் இன்றைக்கு புதுமையான ஒரு மாலையை கட்டியிருக்கின்றோம், மாலையை பாருங்கள் என்று எடுத்து காமித்தார். அதை வாங்கி கழுத்திலே போட்டு இழக்கண்ணாடியில் ஞானவள்ளி பார்த்து அப்போது பார்த்தால் இவன் என்ன சொல்றா, ஹரி சண்டால பாதவத்தி மாலைக்கழுவி இவ்வளவு நாளா நீ இந்த அலங்காரமான மாலையை கட்டித்தராமல் அசிங்கமான மாலையை கட்டிட்டு ரூபாய் பணத்தை அடிச்சிட்டு அடிச்சிட்டு போனியே, அதனால உன்னை சும்மா விட மாட்டேன். பஞ்சகாரி தாலி பண்றே எடுத்து வா வாளை, இந்த சண்டால பாதவத்திகளை துண்டு ரெண்டாக வெட்ட வேண்டும் இந்த கிழவி என்றுதானே வாள் எடுக்க சொன்னார். இந்த கிழவி பார்த்தா ஆண்டவனே அப்பாஸ் மன்னன் மணமாலை கட்டி தந்தான், இப்போ சண்டால பாதவத்தி மரணமாலை போட போற போட போறாளே என்று நினைச்சு நம்ம உள்ள சொல்லிடுவோம் என்று கிழவி சொல்றா, அம்மா ஞான இந்த மாலை கட்டுனது நான் இல்லை, என் வீட்டில் ராத்திரி ஒருவர் வந்து தங்கி இருந்தார், அகமது சாவுடைய மகன் வாலிபன் ஐந்த மாநகரத்தில் உள்ளவர், அந்த வாலிபன் தான் இந்த மாலை எனக்கு கட்டி தந்தார் என்று உள்ளதை சொன்னார் கிழவி. உடனே ஞானவள்ளி சொல்லுகிறார், அடி கிழவி பூமாலை கட்டக்கூடியவளே அந்த வாலிபனை என்னுடைய மசுராபோடு மண்டபத்துக்கு வந்து நான் கேட்கக்கூடிய கேள்விகள் நூறுக்கும் எனக்கு சரியான விடை சொல்ல சொல். இந்த அலங்காரமான மாலை கட்டுவதற்கு அவனுக்கு இவ்வளவு அறிவு இருக்குமானால் அவன் எப்பேற்பட்ட படிப்பனாக இருக்க வேண்டும், அவனுடைய படிப்பைத்தான் அறிய வேண்டும், அவனுடைய படிப்பை அறிய வேண்டும் என்று சொன்னவுடன் பெரியம்மா பார்த்தார். இதோ போய் வர சொல்லுகிறேன் என்று சொல்லி வேகமாக அந்த கிழவியம்மா அவருடைய வீட்டை தேடி வந்து அப்பாஸ் மன்னனிடத்தில் வந்து என்ன சொல்லுகிறார், நாம் பெற்ற கண்மகனே அப்பாஸ் மனமாலை கட்டி தந்தா மரணமாலை போட போறாள், மனமாலை கட்டி தந்தாள் மரணமாலை போட போறாள், அப்பா மோசங்களும் உன்னோட ஊரை பார்த்து போயிடப்பா கிழவியம்மா சொல்லவும் அப்பாஸ் மன்னர் பார்த்தார், அம்மா நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, நான் மான் வேட்டையாட வந்தேன், எனக்கு இப்ப மங்கையாள் வேட்டை கிடைச்சிருக்கு, கிடைக்க போகுது அந்த மங்கையாளை வேட்டையாடி முதலாவது உன்னுடைய அரண்மனைக்கு தான் கொண்டு வருவேன், புது பெண்ணும் புது மாப்பிளையுமாக உன் வீட்டுக்கு வரும்போது நீ தான் முதலாவது ஆளாத்தி எடுக்கும் பாரம்பரியம் கொடுக்கணும் என்றுதான் அப்பாஸ் மன்னர் சொல்லி அவர்கள் பைக்கோக் எடுத்து முன்னந்தர் பின்னந்தர் அடித்து படிப்பெல்லாம் கருத்திலே உணர்ந்து ஞான அலங்கார வள்ளியுடைய நூறு மசாலாவை நாம அறிய வேண்டும் என்று அப்பாஸ் மன்னர் குதிரையில் ஏறி வேகமா வந்து அப்பாஸ் அப்பா மன்னர் பயூட ஓசிய
கேவலப்படுத்தி போட போறான் பஞ்சநமத்தை கட்டிலுக்கு விஜய் தொழில் காட்டுவான் காட்டுவான் என்று சொன்ன உடனே
ஏழை பாங்கிமாரும் ஓடி சென்று பஞ்சன கட்டளை எடுத்து கொண்டு வந்து அவர் சபையிலே போட்ட உடனே அப்பாஸ் மன்னர் கட்டளை பார்த்தார்கள். அதுல ஞானவள்ளி ஞானவள்ளின்னு எழுதியிருக்கு, பேர் விலாசம் போட்டு பேர் விலாசம் போட்டிருக்கு. பார்த்தார்கள், ஆண்டவரி இந்த பஞ்சன கட்டளி நாம இப்ப தனிமையா உட்கார போறோம், இவளை விட்டு நாம போகும்போது இந்த கட்டளை விட்டு போகும்போது நூறு கேள்விக்கும் விடையளித்து இந்த ஞானவள்ளி நமக்கு இதே கட்டிலே ஜோடியாக இருப்பதற்கு அந்த பஞ்சன கட்டலில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது ஞானவள்ளி வெள்ளிக்கட்டலில் அமர்ந்திருந்து கொண்டு அவள் ஊரார்களையும் பார்த்து கூடியிருந்த சபையார்களையும் பார்த்து கையில ஒரு வாழையும் பிடித்து அவள் அப்பாஸ் மன்னனை பார்த்து என்ன கேட்கின்றார், கேள்வி எப்பேற்பட்டவர்களா போட போகிறாள் பாருங்கள். மன்னாதி மன்னனே மகுடமுடி ராஜனே என்று சொல்லி அவள் சத்தமிட்டு கழிச்சித்து ஆங்கார கோபத்தோடு என்ன கேட்கின்றாள், தாண்டும் வரிகள் ஏறி நீங்க வந்தோரே, தாண்டும் வரிகள் ஏறி நீங்க வந்தோரே, ராஜியராய் வந்த கோச்சியரே கேளும், ராஜியராய் வந்த கோச்சியரே கேளும், யாரு மகன் காணும் சொல்லாவிட்டா இப்போ கொள்வன் காணும், யாரும் மகன் கேள்விகளை கேட்டார். யார் மகங்கானும் உன்னை யாரு வளர்த்தாரான் என்று இரண்டு கேள்விகளை கேட்டார். தாண்டும் பரிகள் ஏறி நீங்க வந்தோரே, தாண்டும் பரி என்றால் பரி என்பது குதிரை, குதிரை தாண்டு என்று சொல்லி ஓட்டம், ஓட்டம். அப்படி தாண்டும் பரி ஏறி வந்த மன்னனே, நீ யாருடைய மகனாக இருக்கும், யாரு உன்னை வளர்த்தாய் என்று கேட்கவும் அப்பாஸ் மன்னர் பார்த்தார்கள், அது ஞான பெண்ணே கொள்வன் என்று சொன்ன குங்கும சந்தனம், கொள்வன் என்று சொன்ன குங்கும சந்தனம், போதைய ராஜிய மாதர சீகளு, போதைய ராஜிய மாதர சீகள், ஆத மகன் தாண்டி பெண்ணே கண்ண ஒரு வேதம் தாண்டி, ஆத மகன் தாண்டி பெண்ணே கண்ண ஒரு வேதம் தாண்டி, என்னை அண்ணாவள தாண்டி உன்னை ஒரு சொல்லால் வெள்ள தாண்டி, அல்லாஹு ஜல்லஷான ஹூத்தால ஆண்டவன் வளர்த்தார் என்றும் இரண்டு கேள்விக்கும் அப்பாஸ் விடையளித்தார்கள். பொது கேள்வி இதற்கு பொதுவாக விடையளித்தார்கள். இதை கேட்டவுடனே ஞானவள்ளி இடி விழுந்தது மாதிரி இருந்தது, ஓட இடி முழங்குறது மாதிரி. ஆண்டவனே முதலாவது கேட்ட கேள்விக்கு இரண்டு கேள்விக்கும் சரியான பதில் சொல்லிவிட்டான், இந்த மன்னவனிடத்தில் சரியான கேள்வி கேட்க வேண்டும் என்று மறுபடி என்ன கேட்கின்றார், மன்னவா தாண்டும் பாரி யாரே முன்னே தரித்திருந்த இடம் இங்கே, ஊண்டுபரி ஏற முன்னே உயர்ந்திருந்த இடம் இங்கே என்று கேட்டவுடன் அப்பாஸ் மன்னர் கலகலா வேண்டும் சிரித்துக் கொண்டு, அது ஞான பெண்ணே நீ கேட்டது உண்மையான செய்திதான், நீ கேட்டது நல்ல நியாயமான கேள்விதான், ஆனால் எங்களுடைய மார்க்கப்படி தாண்டும் பரி ஏற முன்னே தங்கி இருந்தேன் தளத்தை, தாண்டும் பரி ஏற முன்னே தங்கி தாய்வாயத்தில் முன்னேற்பேன் தாய்வாயத்தில்
இந்த மன்னவன வெல்ல வேணுமானால் எனக்கு சரியான விடையான மசாலாவை சொல் என்றுதான் ஞானவள்ளியை பார்த்து சொன்னார்கள். ஞானவள்ளி பார்த்தார், நாம கேட்ட நாலு கேள்விக்கும் சரியான பதில் சொல்லிவிட்டார். இனிமேல் இவனை சும்மா விடக்கூடாது என்று, இவனுக்கு ரெண்டு கேள்வி கேட்கக்கூடாது, நாலு கேள்வி மொத்தமா கேட்கணும், மொத்தமா கேட்க வேணும் என்று சண்டாள பாத வச்சு ஞான அலங்கார வள்ளி ஏற்பட்ட கேள்வியை கேட்கின்றார். அப்பாசி என்ன சொல்கிறார், அடிஞான பெண்ணே, இருந்தது எந்த இடம் என்றும், வளர்ந்தது எந்த இடம் என்றும், தேசம் என்றும், வந்த வழி எந்த வழி, இப்ப இருக்கிறது எந்த இடம் கேள்வி கேட்டியே. ஆனா நீ கேட்டது உண்மையான செய்திதான், நல்ல சத்தியசன் மார்க்கமான கேள்விதான். ஆனால் என்னுடைய மார்க்க சட்டத்திட்டத்தின்படி நான் உன்னுடைய மசாலாவுக்கு உகப்பாக விடை சொல்லுகிறேன். சட்டத்திட்டத்தின்படி நாலாவது வேதத்தின்படி உங்களுடைய முஹம்மது நபியுடைய மார்க்கத்தின்படி நான் சரியான ஞான கேள்வி கேட்கின்றேன். அந்த கேள்விக்கு நீ எனக்கு சரியான பதில் சொல்ல வேண்டும் என்று என்ன கேள்வி கேட்கிறார்? அடே மன்னவா, இருந்த இடத்தையும் சொன்னேன், வளர்ந்த இடத்தையும் சொன்னேன், வந்த வழியையும் சொன்னேன், இருக்கிற இடத்தையும் குறித்த. ஆனா அது இருக்கிற இடத்துக்கு பிறந்தது சொல்லணும் அல்லவா? மரத்துக்குள்ளே பூமூர்த்தி மன்னா, குளத்துக்குள்ளே காய் காய்க்கும், கனி 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 க
காயானது பழமாகி பழமானது கனிந்து கீழே விழுந்ததானால் அது என்ன கனி என்று இந்த மசாலாவுக்கு விடையே சொல்ல வேண்டும். அந்த கனியை எடுப்பவர்கள் தேவட்டாத கனியாக இருக்க வேண்டும். அந்த தேவட்டாத கனி என்ன கனி என்று எனக்கு விவரமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லவும் அப்பாஸ் மன்னர் கலகலா வேண்டும் சிரித்துக் கொண்டு ஞானவல்லியை பார்த்து என்ன சொல்கிறார், அது ஞான பெண்ணே விளையாட்டு கதைய போட்டி வெற்றி பெறவானை தாயே விளையாட்டு கதைய போட்டி மரத்திலே பூத்துள்ளே தாயாய் மரத்திலே பூத்தி தாயானது பழங்களாகி கழிந்து கீழே விழுந்துதானா தாயாய் பழங்களாகி கனி பிள்ளை கனி பெண்மாயி பெண்மாயே மரமானது ஆணாக இருக்கும் குடமானது பெண்ணாக இருக்கையுடைய கருப்ப கோரையாக இருக்கும். அது பழமாகத்தானே 10 மாதமும் நிலைசமந்து வயிற்றின் கர்ப்பத்திலே இருந்து வளர்ந்து அது பூமியிலே 10வது மாதத்தில் இன்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் பெற்றெடுத்த உடனே அதுதான் திகட்டாத கனி பிள்ளை கனியாக இருக்கும். யாரும் மறக்க மாட்டார்கள் எத்தனை மக்கள் இருந்தாலும் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு அவ்வளியாவுடைய சன்னிதானத்துக்கு சென்று தாய்மார்கள் எந்த துவா கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய துவா செய்ய எங்கிட்ட 10 மக்கள் இருக்கு கூட ஒரு தர்றதுக்கு ஆண்டவர் துவா கேளுங்க என்று கேட்பார்கள். அப்படி இருப்பதனால மக்கள் செல்வம் தான் பெரிய செல்வம். மக்கள் செல்வம் தான் குறையில்லாத செல்வம். அதுபோல பாருங்கள், அல்லாஹ்வுடைய கிருபையினால திருவட்டாத கனி பிள்ளைக்கனியாக இருக்கும் என்றுதான் ஞானவல்லிக்கு அப்பாஸ் மன்னர் விடை அளித்தார்கள். அப்போது ஞானவல்லி கேட்கிறார், அடே மன்னவனே, இன்சானாக பிறந்து இந்த உலகத்திலே நீ வந்தாயே, 4வது வேதம் என்று சொன்னாய், நபியுடைய மார்க்கம் என்று சொன்னாய், இன்சானாக நீ வந்தது, அல்லாஹு ஜல்லஷானுஹு தாலா ஆண்டவன் உன்னை இன்சானாக படைத்தது, எத்தனை வருஷத்தை கொண்டு மண்ணே தண்ணி கா
காட்டின் நெருப்பின் ஆர்வத்தை கொண்டு அல்லாஹுத்தாலா இன்சானை படைத்தான் என்று சொல்லவும் ஞானவெளி கேட்கிறார். அடே மன்னவா, அந்த மண்ணு நீரம் என்ன தெளிவாக சொல்கிறார். அறிஞான பெண்ணே, மண்ணு நிறம் வெள்ளையடி, தண்ணி நிறம் சிவப்படி, காற்று நிறம் பச்சையடி, நெருப்பு நிறம் கருப்பாக இருக்கும். நாலு வசிக்கும் நாலு நிறத்தை பற்றி சொன்னார். உடனே ஞானவள்ளி கேட்கிறார், அட மன்னாதி மன்னன் இடுவே நெண்டி யானா கட்டி இடுவே ஒன்னே வந்து தாலியை கட்டி ஊருக்கு நான் கொண்டு போவேன். ஒன்னே வந்து தாலியை கட்டி ஊருக்கு நான் கொண்டு போவேன். தொங்கு நடி கரிசமானி பெண்ணே துடிக்கி ரடி உங்களுக்கு தொங்கு நடி கங்கதாரி பெண்ணே துடிக்கி ரடி உங்களுக்கு அடி பூமுடிந்த கையறினால் பூமுடிந்த கையறி அவள் குளிக்க வேலை செய்ய வைத்தேன் குளிக்க வேலை செய்ய சந்தேகங்கள் குலைக்கும் கையால் சந்தேகங்கள் குலைத்த கையால் தானி கட்ட வைப்பேன் சட்டத்தின்படி மண்ணுக்கு அதிகாரி, தண்ணிக்கு அதிகாரி, நெருப்புக்கு அதிகாரி, காத்துக்கு அதிகாரி கட்டியே வாஸ்தவன் நீ சொன்னது உண்மைதான். இந்த நாலு வசத்துக்கும் அதிகாரிகள் ஒன்று வல்லவா, அந்த நாலு வசத்துக்கும் அதிகாரி யார்கள் இமாகண்ணே? அந்த மண்ணுக்கு அதிகாரி திபுரியில்தான், மண்ணுக்கு அதிகாரி திபுரியில்தான், இந்த தண்ணிக்கு அதிகாரி மிகாயில்தான், தண்ணிக்கு அதிகாரி மிகாயில்தான், காத்துக்கு அதிகாரி இஸ்ராயில்தான், நெருப்புக்கு அதிகாரி இஸ்லாயில்தான். இந்த நாலு பேரும் தான் மண் தண்ணீர் காத்து நெருப்புக்கு அதிகாரிகளாக இருக்கும் என்று அப்பாஸ் சொன்னார்கள். கேட்டவுடனே ஞானவள்ளி மன்னன் சொன்ன வார்த்தையை கேட்டு மாதரசு மனங்களங்கி அவர் அகங்கார கோபமாயி கண்களெல்லாம் சிவந்து அவர் தட்டு கட்டி தருமாறி என்ன நினைக்கிறார், ஆண்டவனே நம்ம போட்ட மசாலாவை எல்லாம் பொடி பொடியா நமக்குறதும் முடிக்கி காத்த போல ஊழி விடுகிறான், ஊழி விடுகிறான். இவன் முடிக்கிற மொழியும் இவன் பார்க்கிற பார்வையும் அப்படியே சொல்றான். வாழை கையில எடுத்ததுக்கு நம்மளை பார்த்து தொங்குது தங்கத்தால் கேட்டுட்டான். இவன் நம்மள கல்யாணம் முடிச்சாலும் முடிச்சிருவானோ, அவனுக்கு பயமா வேற இருக்குது என்று ஞானவள்ளி என்ன கேட்கிறார், அடே மன்னவா இதுவரையிலும் கேட்ட மசாலா ஞானமான கேள்வி, இனிமே நான் கேட்க போறது மௌன கேள்வி, மௌன கேள்வி கேட்க போகின்ற உயிர் சரி உன்னுடைய ஹயாத்து சரி என்று சொல்லி எப்பேற்பட்ட மசாலா கேட்கிறார். இந்த மன்னவனை பார்த்து எப்பேற்பட்ட கேள்வி கேட்கிறார் ஞானவள்ளி. கேள்வி
நெற்றி விடாத தொழுகை, ஜனாசாவுடைய தொழுகை, நேரமில்லாத பாங்கி, தேர்கால வீட்டில் உள்ள பாங்கி, எந்த நேரம் குழந்தை பிறந்ததோ அந்த நேரம் பாங்கி சொல்வது, பாங்கு சொல்வது பழக்கம். இன்னும் கட்டி விடாத கல்யாணவி, பறவைகளுக்குரிய கோழி முட்டை, கோழி முட்டையாக இருக்கும். இன்னும் உள்ளில்லாத அதுக்கு முள்ளு கிடையாது என்று நாலு கேள்விக்கும் விடை சொன்னார்கள். அந்த ஞானவள்ளி என்ன கேட்கிறா, அதே மன்னவா இந்த நாலு கேள்வியும் மொத்தமாக கேட்டவுடனே திடீர்னு சொல்லிட்டியே, இன்னொரு கேள்வி கேட்கிறேன்பா. ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் சட்டத்திட்டத்தின்படி பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா அண்ணவர்களுடைய ஹதீஸின் முறைப்படி ஐந்து எழுத்தை கொண்டு நாங்கள் ஆண்டவனை வணங்கி வருகின்றோம். ஐந்து எழுத்தை கொண்டு ஐந்தாறு அந்த கடமையை தொழுது வருகின்றோம். இதுதான் நீ சொன்ன மசலாவின் அர்த்தம். அஞ்சு எழுத்து அஞ்சு எழுத்தை கொண்டுதான் அல்லாஹ்வை இபாதத்து செய்கின்றோம் என்று அப்பா சொன்னார்கள். ஞானவள்ளி கேட்கிறார், எப்படி கேட்கிறார், அதே மன்னவா அஞ்சு எழுத்து என்று மட்டும் நீ சொன்னா போதுமா? அந்த அஞ்சலை திருப்பே அருள் மன்னவா மகிழமுடி ராஜனே,
ஐந்து எழுத்துடைய விவரத்தையும் அறிவாக சொல்லிவிட்டு பேருக்குமே சரி சரியப்பா அதெல்லாம் இருக்கட்டும் நீ நாலாவது மார்க்கம் எனக்கு தெரியும் ஆனா எழுத்துடைய பேரை மட்டும் ரொம்ப திடமா சொல்லிட்டியே இன்னி ஒரு கேள்வி கேட்கின்றேன் அந்த அடிபேடு யாரே மன்னா அடிபேடு யாரு மன்னா ராமனே யாரு மன்னா ராமனே யாரு மன்னா அறிவுரைகளை தெளிவாக படித்திருக்கிறார் படித்திருக்கிறார் என்று அப்பாசு அறிஞான பெண்ணே உன்னுடைய திறமையை பற்றி நான் மெச்சினேன் ஆனால் எங்களுடைய மார்க்க சட்டத்திட்டத்தின்படி ஐந்து எழுத்து அறிவு என்றும் லாம் என்றும் ஹே என்றும் நீம் என்றும் டால் என்றும் இந்த ஐந்து எழுத்துடைய விவரத்தையும் சொல்லி வருகிறேன் அறிஞான பெண்ணே அறிவெழுத்து நல்லாவேடி நாம் எழுத்து என்று அப்பாஸ் மன்னர் எப்படி விடையளிக்கிறார்கள் அறிஞானவள்ளி
ஏழு பேரும் சும்மா இருக்க கூடாதோ, அதாவது எரிய வெளியில எண்ணெயை கோரி ஊத்துனா தாதிமார்.
அதே மாதிரி அம்மா நானி இப்ப வந்திருக்கக்கூடிய மன்னவன் அகமது சாவுடைய மகன் அழகு வாய்ந்த ரொம்ப அழகான ராஜகுமாரன். அந்த ராஜகுமாரருக்கு வாக்குப்பட உனக்கு பிரியம் இல்லையா? இதுக்கு முன்னால வந்த ராஜா நீ உடனே விடுத்து 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 வெட்டினேன். ஆயிரக்கணக்கான அரசர்களை அருமையாக்கி வச்சிருக்க, கைக்கும் காலுக்கு விலங்க போட்டு வச்சு அருமையாக்க முடியல. அருமையாக்க முடியல. உங்க அருமையாக்க வந்திருக்காரு. ஆமா, சின்னதாரு என்றுதானே இந்த ஏழு பாங்கின்னு சொன்னார். அப்ப நீ ஞானவள்ளி பாக்கா, அடி சண்டாளப்பால வச்சி ஏன் உப்ப திண்டுட்டு ஏன் கோட்டையில இருந்துகிட்டு வந்திருக்க மன்னனுக்கு நீ சேர்ந்து பேசுறியா? இதோ பாரு, சரியான ஞான கேள்வியை கேட்டு ஒரே வீச்சு துண்டு ரெண்டாக அப்பாசு மன்னனுடைய தலையை வெட்டி அதே வாழை கொண்டு உங்க ஏழு பேருடைய தலையா இருக்கிறேன் பார் என்றுதானே ஞானவள்ளி என்ன கேட்கிறாள்? அடே மன்னாதி மன்னனே மகிடமுடி ராஜனே, சரியான கேள்வி உன்னிடம் கேட்க போகின்றேன். மொத்தமாக 12 கேள்விகளை சேர்த்து கேட்க போகிறேன். ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி, ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இல்ல என்று ஞானவள்ளி எப்படி கேட்கிறார்? அடே மன்னவா, ஒன்னு ஒன்று ரெண்டு இல்லை, ரெண்டு ஒன்று மூணு இல்லை, ஒன்று ஒன்று ஏழு இல்லை, ரெண்டு ஒன்று மூணு இல்லை, மூணு ஒன்று நாலு இல்லை, நாலு ஒன்று அஞ்சு இல்லை, மூணு ஒன்று நாலு இல்லை, நாலு ஒன்று அஞ்சு இல்லை, அஞ்சு ஒன்று ஆறு இல்லை, அஞ்சு ஒன்று ஆறு இல்லை, ஆறு ஒன்று ஏழு இல்லை, ஆறு ஒன்று ஏழு இல்லை, ஏழு ஒன்று எட்டு இல்லை, எட்டு ஒன்று ஒன்பது இல்லை, இப்படியாக 12 கேள்விகளை கேட்டால் ஒன்று உண்டு ரெண்டும் இல்லை, ரெண்டு உண்டு மூணு இல்லை, மூணு உண்டு நாலு இல்லை, கடைசி 12 கேள்வி, 12 கேள்விகள் ஒன்றும் என்கிறதும் இல்லை என்கிறதும் இப்படியாகவே 12 கேள்வி கேட்டார். அப்பாஸ் மன்னர் அவர்கள் ஆராய்ச்சி செய்து மூளையை கொண்டு சிந்தித்து பார்த்தார்கள். ஆண்டவர் போட்ட கதை விட இப்ப போட்ட கதை தான் சரியான ஞான கதையாயிருக்கு என்று சிந்திச்சு பார்க்கும் போது கொஞ்ச நேரம் அப்பாஸ் பதில் சொல்லல. ஆலோசனை என்று அவர் ஆலோசனை பண்ணும்போது இவ பார்த்தா ஞானவள்ளி, ஓஹோ தெரியாம முடிச்சான் முடிச்சான் என்று சொல்லி ஞானவள்ளி பாங்கி மாற பாத்துக்கிட்ட. ஆய் தாரிப்பங்களே, என்னடிய தாரி மாறே எடுத்து வாடி பட்டா கட்டி, என்னடிய தாரி மாறே எடுத்து வாடி பட்டா கட்டி, இதுதான் நீ நேரம் அடி இவன் முடிப்பது சரியில்லை, என்று ஜாதி பாட பார்க்கிறதும் தாய் தாளிப்பங்களே கட்டியை என்று நான் சொல்லவும் ஏழு பாங்கிமார்களும் ஓடி கத்தியத்தானே கொண்டு வந்து ஞானவள்ளியிடம் கொடுக்கவும் அந்த கத்தியை தீட்டுகிறதும் அப்பாஸ் மன்னனை ஏறுத்து பார்க்கிறதும் அந்த நெருங்கிறவர்களும் கைகிறதும் கண்ட திருவிருவண்டு முடிக்கிறதும் ஒரே பார்வை பார்க்கிறதும் பார்த்து மூஞ்ச கொண்டு ஒரு வெட்டி வெட்டுறதும் ஆனல்ல அப்ப அப்பாஸ் மன்னர் பார்த்தார்கள். அடி ஞான பெண்ணே, கத்தியை நீ தீட்டாதம்மா, கத்தியை நீ தீட்டாதம்மா, புத்தி கிட்ட வந்தேனம்மா, கத்தியை நீ தீட்டாதம்மா, பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹதீஸ் ஹதீஸின்படி ஒன்னு ஒன்று ரெண்டு இல்லை என்றால் அல்லாஹ் ஒருவனை தவிர ரெண்டு அல்லாஹ் இல்லை. ஒன்னு ஒன்று ரெண்டு இல்லை, அதான் ஒன்னு ஒன்று ரெண்டு ரெண்டு இல்லை, ஆனா அல்லாஹ் ஒருவன் தான், ரெண்டு அல்லாஹ் கிடையாது கிடையாது. ஆனா ரெண்டு ஒன்று மூணும் இல்லை என்றால் இந்த ஆறு அருவாயிலையும் எறும்புகளை 84 நூறாறு ஜீவ ஜந்துக்களிலும் படைத்ததில் ஆண்டவன் ஆணையும் பெண்ணையும் தான் படைச்சான். பெண்ணையும் தான் படைச்சான் ஜோடியாக.
ஜோடியாக படைத்தான். ஆனா ரெண்டு பிரஜரா இல்ல மூணு பிரஜரா. மூணு படைக்கவில்லை. அதுதான் ரெண்டு ஒன்று மூணும் இல்லை. ஆனா மூணு ஒன்று நாலும் இல்லை என்று சொன்னியே அது என்ன தெரியுமா ஞான பெண்ணே? எங்க மார்க்கப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து அந்த பெண்ணை வேண்டாம் என்று தள்ளுபடி செய்யும் போது விடுதலை செய்யக்கூடிய நாளையில் அந்த பெண்ணுக்கு முத்திலாக்கு மூணு சொல்ல தவிர நாலு சொல்லு கிடையாது. தேங்காவுக்கு மூணு கண்ணென்றும் சொல்வார்கள். முத்திலாக்குத்தான் முத்திலாக்குத்தான். ஆனா மூணு சொல்ல தவிர நாலு சொல்லு கிடையாது. மார்க்க உபதேசம். ஆமா நாலு என்றால் நாலு ஒன்று அஞ்சுமில்லை என்று சொன்னியே. எங்களுடைய மார்க்கப்படி இஞ்சின் வேதம் தபுராத்து வேதம் சபூர் வேதம் புர்ஹான் வேதம் நாலு வேதத்தை தவிர அஞ்சு வேதம் கிடையாது. அஞ்சு ஒன்று ஆறும் இல்லை என்று சொன்னீங்க. அஞ்சு கலிமாவை தவிர ஆறு கிடையாது. ஆறு ஒன்று ஏழு இல்லை என்று சொன்னியே. ஆறு பாதைகளை தவிர ஏழு கிடையாது. தரீகத்து தரீகத்து அகீகத்து மஹரிபத்து முகபத்து முகரிதாத்து என்ற ஆறு பாதை இருக்கிறது. ஆறு பாதையை தவிர ஏழு கிடையாது. ஆனா ஏழு ஒன்று எட்டுமில்லை என்று சொன்னியே. ஏழு நரகத்தை போகப்பட எட்டுக்காக கிடையாது. ஆனா எட்டு ஒன்று ஒன்பது இல்லை என்று சொன்னியே. எட்டு சுவர்க்கத்தை தவிர ஒன்பது சுவர்க்கம் படைக்கவில்லை. ஆனா ஒன்பது ஒன்று பத்து இல்லை என்று சொன்னியே. அது என்ன தெரியுமா ஞான பெண்ணே? ஒரு இன்சானுக்கு அல்லாஹ் கொடுத்தது ஒன்பது சிவத்து பத்து கிடையாது. ஒன்பது சிவத்தை தான் கொடுத்திருக்கிறார். ஒன்பது அழகை கொடுத்திருக்கிறார். பத்து கிடையாது. ஒன்பது நமது வாரத்தையும் கொடுத்திருக்கிறார். பத்து கிடையாது. ஆனா பத்து ஒன்று பதினொன்று இல்லை என்று சொன்னியே. ஒரு தாயாக பெற்ற அம்மா அவர்கள் பத்து மாதம் நிறைத்து வந்து ஒரு பாலகனை எங்கெடுப்பார்கள்? பத்து மாதமே குழந்தை பெற்றுவாங்க. பத்துவார்கள் மாதம் கிடையாது. ஆனா பதினொன்று ஒன்று பனிரெண்டு இல்லை என்று சொன்னியே. அதுதான் அஞ்சு ஆறு பதினோரு காரியம் ஈமான் காரியம் இஸ்லாம் காரியம். இந்த பதினொன்று தவிர பனிரெண்டு இல்லை. பனிரெண்டு இல்லை. பனிரெண்டு ஒன்று பதிமூணு இல்லை என்று சொன்னியே. ஒரு வருஷத்துக்கு பனிரெண்டு மாதம் பதிமூணு மாதம் கிடையாது. இன்னும் மகரிபுடைய தொழுகை எந்த நபி தொழுதார்கள்? இஸ்லாவுடைய தொழுகையை எந்த நபி தொழுதார்கள்? இந்த ஐந்து வகுத்துக்கும் அந்த ஐந்து இமாம்கள் யார் என்று கேட்டார்கள். அந்த நபிமார்கள் யார் என்று கேட்டார். அப்போது அப்பாஸ் மன்னர் பார்த்தார்கள், ஆண்டவனே, ஒரு அல்லாஹ்வுடைய இபாதத்து உள்ளவர்களும் ஐங்காலம் என்ற கடமையை விடாமல் முடங்காமல் தொழுகப்பட்டவர்களுக்கு கூட இப்பேற்பட்ட ஒரு இலிமுகளை தெரியாது. ஒரு காவலான பெண்ணா இருந்தாலும் இப்போ ஒரு காவலான பெண்ணா இருந்து கொண்டு இவ்வளவு அகமிய பொருளை எல்லாம் அறிந்திருக்கின்றாள் என்று அப்பாஸ் சிரித்துக் கொண்டே பதில் சொல்கிறார்கள். அடி ஞான பெண்ணே, எங்களுடைய மார்க்கப்படி
சுபுகுடைய வகுத்தை பஜருடைய தொழுகையை யார் தொழுதா என்று கேட்டியே அதுதான் எங்களுடைய பாபா ஆத நபி அலைஹிஸ்ஸலாம் சுபுகுடைய தொழுகையை இன்னும் லொகருடைய தொழுகை யார் தொழுதார் என்று கேட்டியே அதுதான் எங்களுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்து பிறந்துட்ட செய்யதினா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் தொழுகின்றார்கள் இன்னும் அசருடைய தொழுகை எந்த நபி தொழுதார்கள் என்று கேட்டியே ஞான பெண்ணே அசருடைய தொழுகையை ஹசரத் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் தொழுதிருக்கின்றார்கள் இன்னும் மகரிபுடைய தொழுகையை எந்த நபி தொழுதார்கள் என்று கேட்டியே அதுதான் ஹசரத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னவர்கள் தொழுதிருக்கின்றார்கள் இஸ்ஸாவுடைய தொழுகையை மூசா நபி தொழுதிருக்கின்றார்கள் என்று விவரமாகத்தான் ஞான வள்ளியை பார்த்து சொன்னார்கள் அப்போது ஞான அலங்கார வள்ளி கேட்கின்றார் அடைய மன்னவா அஞ்சு வகுத்து தொழுதையும் அஞ்சு நபிமார்கள் தொழுதார்கள் என்று நீ விவரமாக சொல்லிவிட்டாய் ஆனால் இது சொன்னது பெரிதல்ல இந்த அஞ்சு வகுத்தையும் இந்த அஞ்சு நபிமார்கள் தொழுதார்கள் என்று சொன்னியே எதுக்காக தொழுதார் அவருக்கு நன்றி செலுத்தினார்கள் அவருக்கு நன்றி செலுத்தினார்கள் வகுத்தாக இருந்தது
அதை போலவே மகரிபுடைய தொழுகை ஹசரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நசூராக்கள் சிலுவையில் அறைவதற்காக துரத்தி கொண்டு செல்லும் போது இன்னும் ஈசா நபி அவர்கள் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா இந்த நசுராக்களுடைய கண்ணை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள் ரஹ்மானே என்று சொல்லவும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஈசா நபியுடைய உருவத்தை ஆடு மேய்த்து நின்ற இடையனுக்கு கொடுத்துவிட்டு ஈசா நபியை ஆறாவது வானிலோகத்தில் உயர்த்தி கொண்டான். ஆண்டவன் உயர்த்தி கொண்டான் ஆறாவது வானிலோகத்தில். அந்த நேரம் மகரிபுடைய நேரமாக இருந்தது. அப்போது இறைவனுக்காக நன்றி செலுத்தினார்கள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுதார்கள். இதுதான் ஈசா நபி மகரிபுடைய வகுத்தி தொழுதார்கள். எஸ்ஸாவுடைய நேரம் மூசா நபி தொழுதிருக்கின்றார்களே, குர்சனா என்று சொல்லப்பட்ட மலையில் வைத்து அருந்தவம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பிரஹோன் என்று சொல்லக்கூடிய பாதகன் மூசா நபிக்கு பலவிதமான கொடுமைகளை செய்து பலவிதமான கஷ்டங்கள் படுத்தி மூசா நபியை படுத்தாத பாடுகள் படுத்தி அல்லாஹுத்தால அந்த பிரஹோனுடைய கொடுமையை விட்டும் மூசா நபியை பாதுகாத்த நேரம் எஸ்ஸாவுடைய நேரமாக இருந்தது. அந்த எஸ்ஸாவை தொழுது ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதுதான் உன்னுடைய மசலாவாக இருக்கும். அஞ்சு நபிமார் தொழுத காரணம் என்று விடையளித்தார்கள். இதை கேட்டு ஞானவள்ளி அப்பாஸ் மன்னன் சொன்ன கேள்வியை கேட்டு மெய்மறந்து வாய் மறந்து மெய்மறந்து வாய் மறந்து கட்டு கட்டி தடுமாறியே கட்டு கட்டி தடுமாறியே தன்னை மறந்து உலகமெல்லாம் புகழ்ந்திருந்து உலகத்தில் ஒரு உத்தமர் உலகமெல்லாம் புகழ்ந்திருந்து உத்தமராய்தானிலிருந்து உலகத்தில் மவுத்து வந்து உத்தமராய்தானிலிருந்து உலகத்தில் மவுத்து வந்து அண்ணா மாண்டு நல்ல மடிந்தவர்கள் மறுபிறப்பாய் பிறந்து வந்து ஆண்டவர் யாரு அதே மன்னவா உலகத்திலே உத்தமராக இருந்து இந்த உலகமெல்லாம் அரசு கட்டியா இருந்து உலகத்திலே மூத்தாயி பல வருஷத்துக்கு பின்னால் மறுபிறப்பாக பிறந்து இந்த மண்டலத்தை ஆண்டவர் யார் இதன் மசராவுக்கு உகப்பாக விடையை சொல்லி என்று கேட்டார். அப்போது ஞானவள்ளியை பார்த்து அப்பாஸ் சொல்லுகிறார் அறிஞான பெண்ணே அறிஞான அலங்கீத வள்ளியே பூதுமாறா பெற்றெடுத்த புதுமையுள்ள ரத்தினமே நீ சொன்ன மசராவுக்கு விடை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உத்தமராக வாழ்ந்திருந்து அரசு கட்டி வாழ்ந்து உலகம் புகழும் உத்தமராக இருந்து இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மௌத்து வந்து மௌத்தாகி பல வருஷங்களுக்கு பின்னால் மறுபிறப்பாக பிறந்து இந்த மாநிலத்தில் பட்டம் கட்டி வாழ்ந்தவர் யார் தெரியுமா? நீ சொன்ன மசலாவுக்கு விடைய கேளு பெண்ணே, அவர்கள்தான் மீதம் உள்ள அலிபாதுஷாவாக இருக்கும் என்று சொன்னார்கள். அவர்கள்தான் உலகத்திலே உத்தமராக இருந்தார், மீதமாக ஆண்டு வந்தார், நேர்மையாக அரசு புரிந்து வந்தார், தன் மகன் செய்த குற்றத்தால் நாடு விட்டு கடந்தார், தன் மக்களையும் தான் ஆற்றிலே வைத்து தன் மனைவியை சுருமாராஜன் சிறைபிடித்தார், தன் மக்கள் சம்சுதீன் கமருதீனை அக்கறையும் இக்கரையும் விட்டார், ஆற்றிலே முதலவாயில் அகப்பட்டார். பல வருஷங்கள் கழிந்து ஹசரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய தவத்தினால் அவருடைய பாதவந்தாரம் பட்டு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹயாத்துடைய வலுப்பத்தை கொடுத்தார். மறுபிறப்பாக உலகத்திலே அவதாரம் எடுத்து இந்த மாநிலத்திலே அரசு கட்சி வாழ்ந்தவர்கள் தான் அலிபாதுஷா என்று சொன்னார். இந்த மசராவை கொண்டு மன்னவனை வெல்ல முடியுமா என்றுதான் அப்பா சொன்னார்கள். அப்போது ஞானவள்ளி மீண்டும் என்ன சொல்கிறார், அடே மன்னாதி மன்னனே மகிடமுடி ராஜனே உங்களுடைய மார்க்க சட்டத்திட்டத்தின்படி அறுபடாத மானும் இடிபடாத மாவும் இடிபடாத மாவும் வாடாத பூவும் மன்னா மன்னா வாழில்லாத மாடும் மன்னா புண்ணியானா புனைவீடு மன்னா புண்ணியானா புனைவீடு மன்னா புல்லா விட்டா தலை
நாலு கேள்விகள் கேட்டார். அறுவடாத மான் என்ன, இடிபடாத மாவு என்ன, வாலில்லாத மாடு என்ன, வாழாத பூவு என்ன என்று கேட்டார். உடனே அப்பாஸ் நாலு கேள்விக்கும் பதில் சொல்லுகிறார். அடி ஞான பெண்ணே, அறுபடாத மான் எங்களுடைய ஈமான். ஒரு கால் மறுபடாது ஈமான் அறுபடுமா? அறுபடாது. அதுதான் அறுபடாத மான் ஈமான். ஈமான் இடிபடாத மாவு களிமா. அல்வநாயகனுடைய சுல்கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு தந்த களிமா. களிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம் சொன்ன களிமா. களிமா என்று சொன்னார்கள். ஆனால் வாடாத பூவு அரிஹு, அது ஒரு காலம் வாடாது. வாடாது. ஆனால் வாலில்லாத மாடு காமாடும் தலமாடுமாக இருக்கும். அதுதான் வாலில்லாத மாடு என்று நாலு கேள்விக்கும் விடை சொன்னார்கள். மீண்டும் ஞானவள் இருக்கிறார். அடே மன்னவா, துர்கரிய மரமும் மரமானது ஒரு வருஷம், சூந்தகோப்பு பனிரெண்டானது 12 மாதம், நல்ல இலை 30 அமுலாரந்த மாதம் 30 நாள் நோம்பு. ஆனால் நல்கருப்பு பாதி வெள்ளை என்று சொல்லப்பட்டது. 15 நாள் நிலாவும் 15 நாள் இருட்டாகவும் இருக்கும். பகலும் ராத்திரியுமாக இருக்கும். அது மட்டுமா? துய்ய பூ 5 என்று கேட்டியே, அதுதான் ஒரு மாசம் 5 கிழமை. ஒரு மாசத்துக்கு ஐங்காலம் வந்த கடமை என்ற தொழுகை. ஆனா தேசம் எல்லாம் மறைக்கும் என்று சொல்றது ஜிம்மா தொழுகை. ஜிம்மா தொழுகை வெள்ளிக்கிழமை எகுமல் ஜிம்மாவுடைய தொழுகை என்பதாகத்தான் தெளிவாக அப்பாஸ் மன்னன் சொன்னார்கள். மீண்டும் ஞானவள்ளி அப்பாஸ் மன்னன் சொல்லை கேட்டு எப்படியாவது அப்பாஸ் மன்னனை மடக்கிவிட வேண்டும் என்று கணித்து மீண்டும் ஒரு ஞான கேள்வி கேட்கின்றால் எவ்விதமாக கேட்க போறார்? அடே மன்னாதி மன்னனே, பாரவருக்கு என்ன சொல்வே மன்னா, போறவருக்கு என்ன சொல்வோம்
நடி பெண்ணே போரவர்கள் மையத்தடி பாரவர்கள் முனிகள் போரவர்கள் மையத்தடி கேளு மன்னா
நான் வாழ்றேன்
முன்னால் வந்து ஏமாந்து போனார்களே அந்த ராஜர்களைப் போல் என்ன எண்ணாத என்ன எண்ணி விடாது இப்போது நீ கேட்ட ஒரு கேள்வி எங்கள் நாலாவது வேதம் சத்தியசன் மார்க்கம் நபி பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவருடைய சத்தியசன் மார்க்கத்திலே கொள்கை பத்தி தான் நீ கேட்டிருந்தாய் ஆனால் நீ கேட்ட கேள்வியோ சரியான உயிரா உள்ள கேள்விதான் அரசு கேள்விதான் கொள்கையுடைய பேரும் என்ன கொழுந்து வந்தவர்கள் பேரும் என்ன கொள்கையுடைய நிலை என்ன கொழுகையுடைய குணம் என்ன கேட்டியே கொழுகிறேன் கேள் கேள் கொள்கை பேரு அஹ்மதி கொள்கை அஹ்மதி கொழுந்து I'm
தொழுகைக்கு முன்னாலே குறிப்பாக இருக்கிறது என்ன, தொழுகைக்கு பின்னாலே இருக்கிறது என்ன, தொழுகைக்கு வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறது என்ன, தொழுகைக்கு நிலைக்கு மேல் இருப்பது என்ன, தொழுகைக்கு காலுக்கு கீழே இருப்பது என்ன, இந்த ஆறு கேள்வி நரகம்பா. அந்த ஞான வள்ளி கேட்டுக்கொண்டு உனக்கு மூச்சு வந்து அடித்து விட்டது என்று தானே சொன்னார். நரகம்பா மூச்சு அடித்து விட்டதே என்று சொன்ன உடனே அப்பா சுமந்தன் அவருக்கு பழுத்துள்ளார்கள், எனக்கு மூச்சு அறுக்கவில்லை, உனக்கு தாலி கட்டக்கூடிய பகத்து அடித்து விட்டது. ஞான பெண்ணே உன்னால் வந்த ராஜனை போல் என்னை ஓர வந்து நீ உருட்டாதே, கண்களை சிறக்கி திரட்டாதே, வாய் ஞானம் பேசாதே. நீ சொன்ன ஒரு கதையானது தொழுகைக்கு முன்னாலே துடிப்பாயிருப்பது முன்னாலே துடிப்பாயிருப்பது கொள்கைக்கு பின்னாலே மலக்கள் முகத்து காத்து கொள்கைக்கு பலவீடன் இருகோல் மாலாக்கெட்டுமார்கள் கொள்கைக்கு நிலக்கி மேலே அதாவுட ஆசை கொள்கைக்கு நிலக்கி கீழே முத்தகின் பாதம் இருக்கு பெண்ணை பரங்கிழங்கடி பெண் பயிர் கதையான
நீ போட்ட கலை இருக்கு பாரு இந்த விளையாட்டு கலை பனங்கிழங்காக இருக்கும். ஆனா பனங்கிழங்கு சொன்னால் போதுமா? அதுக்கு அர்த்தத்தை பிரித்து சொல்கிறேன் கே. மகான் அல்லா முட்டை வீடும் சட்ட கட்டும் என்று சொன்னார். ஒரு பனமரம் நிற்கிறது, அது காய் காய்த்து பழம் பழுத்து விட்டால் அந்த காற்றுகள் அடித்த உடனே அந்த பனம்பழம் தன்னாரையே கீழே விழுந்து விடும். மகான் அல்லா அதுதான் முட்டை விடும். முட்டை விட்டாச்சு, சட்ட கழட்டும் என்று சொன்னியே. மகான் அல்லா பனம்பழத்தை எங்களை போல் உள்ள மனிதர்கள் கண்ணுக்கு தெரிவித்தால் அதை எடுத்துக்கொண்டு வந்து அடுப்புல போட்டு சுட்டு மேல உள்ள தொடிய பூரா சட்டையை பூரா உருக்கி எடுத்துருவாங்க. உருக்கி எடுத்து அந்த மேல உள்ள சிங்காய் வைத்தால கொச்சி சாப்பிடுவார்கள். அதுதான் சட்டை கலெக்டர். மூணு மாசம் அடகிடக்குன்னு சொன்னீங்க. அந்த பறையினுடைய கொட்டையே மண்ணுக்குள்ள கொண்டு பதிச்சு மண்ணை போட்டு மூடி தண்ணியை ஊற்றி மூணு மாசம் டம்பில் வச்சிருவாங்க. மூணாவது மாதம் கழிச்ச உடனே மெதுவா குறிச்சு வந்து நாக்க நீட்டும். நாக்க நீட்டின குறுத்தானது போகை விரிந்துதானா? அது படம் போல தெரியும். அதான் நாக்கை நீட்டும் படம் நீக்கும் நீ போட்டக்கிற பாம்பு இல்ல, அது பனங்கிழங்கு. பனங்கிழங்கு தான் இது. பெரிய கதைகள் I'm not.
Thank you.
I'm going to go to the hospital.
மரணத்தை பார்க்கும் காயம் உண்டும் பவரும் இல்லை வந்த வரைக்கும் முன்னிருக்கும் போட்ட கதை சரியான கதை தான் அது வந்தவர்களுக்கு முன்னாலதான் இருக்கும் அந்த கதை என்ன தெரியுமா நீ போட்ட கதையானது பாட்டு வெட்டி பெண்மாயிலே நீ போட்ட கதையானது பாட்டு வெட்டி பெண்மாயிலே காது ரெண்டும் கையிலே காது ரெண்டும் கயிறுதான் இருக்கும் பாக்கு வட்டி எடுத்து பாக்கு வெட்டணுமானா அந்த பாக்கு வட்டிக்கு ரெண்டு காது இருக்கு அந்த காது ரெண்டு கயிறு தான் இருக்கும் கண்ணு ரெண்டும் முகத்தை பார்க்கும் கயிறை கீழே வெட்டிதான் நாங்க கண்ணு ரெண்டும் அது முகத்தை தான் பாத்துக்கிட்டே வெட்டுவோம் ஆனா அதுக்கு வெட்டக்கூடிய வாய் உண்டு பவுல் கிடையாது வெட்டக்கூடிய வாய் தான் இருக்கு வயிறு இல்ல பவுல் கிடையாது ஆனா வந்தவருக்கு முன்ன இருக்கும் யாரு ஒரு வீட்டுக்கு சிந்தா வந்துட்டா வெட்டப்படி வச்சுக்கிட்டா முதலாவது சிந்தை கட்டி வைப்போம் எல்லாருக்கு மேல ஒய்யாவுக்கு அவங்கதான் இருப்பாக பாட்டு வட்டி இதுக்கு ஒரு கதை எடுத்து ஆலோசனை செய்து வந்தவரை வெஞ்சு விடலாம் வெட்டி விடலாம் கொண்டு விடலாம் ஏமாற்றி விடலாம் நினைச்சு இறக்க கட்ட மாட வச்சு கதைய போச்சியே பெரிய கதை என்ன மண்டனை வெல்லணுமானால் எனக்கு சரியான கதை எடுத்து போடு மகானல்லா என்றுதான் சொல்லவும் உடனே ஞானவள்ளி நீ என்ன நினைக்கிறான் நீ எத்தனையோ கதை எடுத்து போட்டனே மகானல்லா சந்தான பாதி போட்ட போட்ட கதை எல்லாம் பொடி பொடியாக முடிச்சு கொண்டிருக்கின்றாய் நான் இனிமே எந்த கதை எடுத்து போடட்டும் என்று சொல்லி நினைத்து இன்னும் ஒரே ஒரு கதை இருக்கு மகதா அந்த கதையும் போட்டுருவோம் மகதா ஏன் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆமா என்று பாருங்க மன்னவனாகி அப்பாசே அப்பாசே இப்ப போடக்கூடிய கதையை கேளு அரபானத்தை பார்ப்பது மருந்து இருப்பதும் வானத்தை பார்ப்பது மருந்து இருப்பதும் பப்பா கோலாயிரம் குஞ்சி பொறிப்பதும் பப்பா கோலாயிரம் கஞ்சி பொறிப்பதும் இருமதிக்குள்ள நிலவும் மது வானத்தை பார்ப்பதும் மருந்து இருப்பதும் வானத்தை பார்ப்பதும் மருந்து இருப்பதும்
Yeah.
யோசித்து பார்த்தார். ஓ மன்னாதி மன்னனே, மகிடமுடி ராஜனே, நான் படித்த அறிவான கேள்விகள் எல்லாம் கேட்டுவிட்டேன். ஆனால் இன்னி ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த ஒரு கேள்வி நான் கேட்க வேண்டுமானா? காலமோ ரொம்ப தாமதமாகிவிட்டது, நேரமோ பொழுது படைந்து விட்டது. இதற்கு மேல் இருந்து நான் கேட்கிறதுக்கும் நீ ஜபாபு சொல்றதுக்கும் மக்கள் இருந்து கேட்கிறதுக்கும் நல்லா இல்லை. நேரம் காலதாமதமாகிவிட்டதால் நாளைக்கு காலையிலே 8 மணி அளவில் என்னுடைய மசுராமணி மண்டபத்துக்கு வந்தால் நான் படித்து வைத்திருக்கும் இந்த ஒரு கேள்வி கேட்பேன் என்றுதான் ஞானவள்ளி சொன்னார். இதை கேட்டவுடனே அப்பாஸ் மன்னர் பார்த்தார்கள். அடி ஞான பெண்ணே, ஞான அலங்காரவள்ளியே, நீ சொன்னது உண்மையான செய்தி. ஆனால் நேரம் கடந்து விட்டது, பொழுதடைந்து விட்டது. இனி நாமல் இருபேர்களும் சமத்துவம் புரிந்து கொண்டிருப்பது சரியல்லை. நானும் என்னுடைய பெரியம்மாவுடைய வீட்டுக்கு போக வேண்டும். ஆகையினாலே நான் போக வேண்டியது இருப்பதால் நான் ஒரு மசாலாவை உன்னிடத்தில் போடுகிறேன். இவ்வளவு நேரமும் நீ எத்தனையோ கேள்விகளை கேட்டேன். ஆனா நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன், சின்ன கேள்வி, சின்ன கேள்வி கேட்கிறேன் என்றுதானே அப்பா சொன்னார்கள். அந்த ஒரு கேள்வி போட மாட்டேன், கேட்க மாட்டேன், ஒரே போடு, ஒரே போடுதான் என்று சொல்லவும் ஞானவள்ளி பார்த்தா, அடி தானியலே, வாழ வந்த தெய்வத்துக்கு வேலை வந்து வாக்கு தேடி, வாழ வந்த தெய்வத்துக்கு வேலை வந்து வாக்கு தேடி, இதாதான் மையம்படி வந்தடைய அழைக்க போறேன், இதாதான் மையம்படி வந்தடைய அழைக்க போறேன். முடிக்கிறத பாருங்கடி, முடிக்கிறத பாருங்கடி, பாக்குறத பாருங்கடி, பாக்குறத பாருங்கடி, அதெல்லாம் ஒண்ணு போட போறான் அழைக்க போறேன். ஞானவள்ளி பாக்கிமார பார்த்து சொன்னார், இப்பதான் சமயம் வந்து வாச்சிருக்கு, இவன் போடுற கதையை நான் அழிக்க போறேன், மங்கையால் அவன் தலையை அறுக்க போறேன், பார்த்துக் கொண்டிருங்கள் தாதி பெண்களை என்று சந்தோஷமா வாழடுக்குகளை கொண்டு முன்பதாக வைத்தார். அப்பாசு மன்னை ஏறிட்டு பார்த்தார். பார்த்துக் கொண்டு என்ன சொல்லுகிறாள், அடி ஞான அலங்காரவள்ளி, நான் ஒரு கதை போடுவேன் என்று சொன்னேன், ஒரு சின்ன கதை, அந்த கதையை போடுங்க பாவா. எப்படி கேட்டார் அப்பாஸ் மன்னர் ஞானவள்ளியை பார்த்து, அடி ஞான பெண்ணே, ஆலமரம் ஒரு மரத்தில் ஆண் கூறி பெண் கூறி, ஆலமரம் ஒரு மரத்தில் அனந்தங்கொடி காலமாக ஆண்டு வந்து நாளாகவே, அனந்தங்கொடி காலம் தான் கோரித்து, குஞ்சிகள் இல்லாமலே குஞ்சி ஒன்று தான் கோரித்து, குடியிருத்த மரம் அதிலை குடும்பம் வந்து சேர்ந்துள்ளி, குடியிருத்த மரம் அதிலை ஒரு குடும்பம் வந்து சேர்ந்துள்ளடி, அந்த குஞ்சிக்கு ஆபத்தொண்ணு, குஞ்சிக்கு ஆபத்தொண்ணு, உண்மையாக வந்த அனந்தங்கொடி காலமாக ஆண்டு வந்து நாளாகவே, அனந்தங்கொடி காலம் ஆண்டு வந்தது நாளாகவே, குஞ்சிகள் இல்லாமலே குஞ்சி ஒன்று தான் கோரித்து, குஞ்சிகள் இல்லாமலே குஞ்சி ஒன்று தான் கோரித்து, குடியிருத்த மரம் அதிலை ஒரு குடும்பம் வந்து சேர்ந்துள்ளி, குடியிருத்த மரம் அதிலை ஒரு குடும்பம் வந்து சேர்ந்துள்ளடி, குஞ்சிக்கு ஆபத்தொண்ணு, குஞ்சிக்கு ஆபத்தொண்ணு, உண்மையாக வந்தேறினா, உண்மையாக வந்தேறினா, ஆண்குருவி பெண்குருவி அந்த குஞ்ச தூக்கி கொண்டு, ஆண்குருவி பெண்குருவி அந்த குஞ்ச தூக்கி கொண்டு, ஆல மரத்தை விட்டு, ஆல மரத்தை விட்டு அடுத்தவனம் போயிடுமா, அடுத்தவனம் போயிடுமா, அடுத்தவனம் போயிருக்க அழகான குஞ்சிக்கு தான், அடுத்தவனம் போயிருக்க அழகான குஞ்சிக்கு தான், இரண்டாவது ஆபத்துகள், இரண்டாவது ஆபத்துகள் வந்துள்ள குஞ்சிக்கு தான், வந்துள்ள குஞ்சிக்கு தான், இரண்டாவது ஆபத்தையும் விட்டுட்டு குஞ்சானது, இரண்டாவது ஆபத்தையும் விட்டுட்டு குஞ்சானது, குஞ்சு முடிச்சு கொண்டிருக்கூதடி, மூணாவது ஆபத்திலே முடிச்சு கொண்டிருக்கூதடி, மூணாவது ஆபத்திலே, மூணாவது ஆபத்திலே முடிச்சு கொண்டிருக்கூதடி,
அந்த ஆலமரத்துக்கு குடியிருக்கும் போது அங்க ஒரு முத்து வந்து அந்த முத்தை விட்டு மீண்டு குஞ்சி தப்பிச்சு தப்பித்தேன் விளைத்தேன் என்று அடுத்த மரத்தில் வந்து தங்கி இருந்து அந்த மரத்தில் இங்கு பொழுஞ்சு கீழே வந்து அங்கேயும் அந்த ஆபத்தையும் தப்பிச்சு மூணாவது மௌத்துல வந்து அந்த குஞ்சு முடிச்சுக்கிட்டு இருக்கு மௌத்தாகட்டா ஆக வேண்டாமா அது எந்த குஞ்சு என்றுதான் முடிச்சுக்கிட்டு குஞ்சு எந்த குஞ்சு பெண்ணே அட்வாஸ் கதை போட்டார்கள் இதை கேட்ட உடனே ஞான வள்ளி திருன்னு பாக்குறதும் படிச்ச ஞானத்தெல்லாம் யோசனை பார்த்தா யோசித்து பார்த்தா ஏழ்மையும் கிடையாது எழுத்தையும் கிடையாது அவன் முப்பாட்ட காலத்திலையும் கிடையாது பாட்டையும் கிடையாது படிப்பிலையும் கிடையாது மூதாதையாக்களுடைய எழுதி வைத்த நூல்லையும் கிடையாது கிடையாது என்று ஞானவள்ளி நினைக்கிறார் அடே மன்னவா நீ போட்ட கதைக்கு நான் அழிக்க வேணுமானா இன்னைக்கு ராத்திரி பூரா நீ தங்கி இருக்கக்கூடிய பெரியம்மா வீட்டுல போய் இருந்து கொள்ளும் நீ போய் தங்கிக்க ஆமா ராஜாவுடைய கோட்டையில் நான் தங்கியிருந்து தேரம் விடிய மட்டும் ஆலோசனை செய்து இந்த கதைக்கு நான் பொருளை செய்து விடிய கால 8 மணிக்கு நான் சமத்தை பார்க்கிறேன் என்றுதான் ஞான வண்டி போக சொன்னார் ஆனா அப்பாஸ் மன்னர் பார்த்தார்கள் நன்றாக யோசித்து சொல்லட்டும் என்று நினைத்துக் கொண்டு பெரியம்மா பூக்கிட்டு அம்மா வண்டி படுப்போம் போய் படுப்போம் என்று அப்பாஸ் புறப்பட்டார்கள் பிறப்படுறதுக்கு முன்ன பெரியம்மா என்ன நினைச்சாட்டு இருக்கா காலையில போன கண்மணி அப்பாஸ் மாலை நேரம் ஆகுதே எந்த மகனை வர காணமே காலையில போன கண்மணி அப்பாஸ் மாலை நேரம் அந்த சமயத்துல ஜெபத் பண்ணி போய் நுழைந்தார் யார் அப்பாஸ் மன்னர் வந்து விட்டேன் அம்மா பெரியம்மா நீ கவலையும் பிட வேண்டாம் கண்ணீரும் அடிக்க வேண்டாம் சரியான போடுகர் பெட்டி போட்டு வந்திருக்கேன் ஞானவள்ளிட்ட போட்டுட்டு வந்திருக்க போடுகர பெட்டி அவளாலையும் அழிக்க முடியாது அவன் மூதாவிதாக்களுடைய காலத்தில் உள்ளவர்கள் நினைச்சாலும் அழிக்க முடியாது படிச்சு கொடுத்த வார்த்தை முடியாது முடியாது கதையை போட்டு வந்திருக்கேன் போட்டு இருக்கிட்டு இருக்கிட்டு வந்திருக்காமா நீ பயப்படாத என்றுதான் அப்பாஸ் மன்னர் சொன்னார்கள் சொல்லுதா பார்த்தா அவப்பா நீ என்னத்தை போட்டாலும் அவ அழிச்சிருவா அப்படியேப்பட்ட பொல்லாத பாகவத்தி அவர்கிட்டயா போய் கதையை போட்டு இல்லம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத கட்டாய நாளை தாலி கட்டி உங்க வீட்டுக்கு தான் முதல் கொண்டு வருவேன் இல்லாம ஆளாத்தி எடுக்கணும் ஆலம்பளம் கொடுக்கணும் நீ ரொம்ப வருத்தப்படாம இரு என்றுதான் அப்பாஸ் சொன்னார்கள் ராத்திரி போய் படுத்தார்கள் ராத்திரி போய் தான் கலைவியம்மா வீட்டுல படுத்தாரு கலவை படுக்கும் போதே கலைவியம்மாட்ட சொல்லிட்டு தான் படுத்தார் அம்மா நேற்றுக்கு ராத்திரி என்ன பாதுகாத்தது பெருசு இல்ல இன்னைக்குதான் பாதுகாப்பு இன்னைக்குதான் என்ன பாதுகாக்கணும் ஏன்னா எனக்கு 64 பக்கம் இருக்கு இருக்கு இந்த சண்டாள பாதவத்தி ஞானவெள்ளி நினைச்சு சுப்பாயி வாழ்மார்களை அனுப்பி மர்மமா என்ன கொலை செய்தாலும் செய்திருவா அந்த அநியாயத்துக்கு நான் ஆளாக்கிறாதம்மா நான் என் பாபா மூத்தல போய் முடிக்கணும் என்று அப்பாஸ் சொன்னார்கள் பார்த்தா கிழவி எம்மவனை அப்பாஸ் கவலைப்படாதே என்று சொல்லி அப்பாஸ் படுக்க போட்டு விட்டு அவ போய் அந்த கதவைத்தானே பூட்டி அந்த கதவுக்குத்தானே ஒரு உரலையும் கொண்டு போய் அண்டை கொடுத்து நேத்தாப்பா நடுத்தாப்பா அடித்தாப்பாலையும் மாட்டி மூணு தாப்பாலையும் மாட்டி உரலையும் தூக்கி அங்கே கொடுத்து சாத்தி கொடுத்து சாத்தி கொடுத்து கூனியும் கொண்டு அதுல சாத்தி பூக்கட்டி கொண்டு இருக்கிறார் ஞானவள்ளி பார்த்தா அவளுக்கு என்ன நினைக்கிறா படுத்தா உறக்கம் இல்ல படுத்தா அது தூக்கம் இல்ல இது போட்ட கதை இவருடைய நினைப்பு பொருளும் செய்ய மாட்டேங்குது பொருளும் செய்ய மாட்டேங்குது அழிக்கிறேன்னா தாலியை கட்டி போடுவான் தாலியை கட்டி போடுவான் ஏத்தெல்லாம் எடுத்து பார்த்தா அது எல்லாம் ஒண்ணும் இல்ல என்று சொல்லி ஞானவள்ளி ரொம்ப மன வருத்தம் அடைந்து நடிஜாமத்தில அவர் பாதிஜாம வேளையில் 12 மணி நேரத்தில் எல்லாரும் உறங்கினதுக்கு பிறகு ஊரெல்லாம் அடங்கினதுக்கு பிறகு நாம எப்படியாவது இந்த மன்னன் போய் இந்த கதையை அழிச்சிட்டு வந்துடணும் என்று ஞானவள்ளி மோசக்கருத்துடனே அவன் நல்ல உடுப்புகளை உடுத்து முத்திசாரப்பாடி
நல்ல உடுப்புகளை எல்லாம் போட்டு அன்று ராத்திரி யாருக்கும் தெரியாமல் கலவி அம்மா வீட்டுக்கு வந்தார். அந்த சாவி போடக்கூடிய துறம் அந்த துவாரத்து வழியை உத்து பார்த்தார். கலவி அம்மா அந்த கூனை கொண்டு சாத்தி கதவுல இருக்கிறார். கதவு துறக்க முடியாது, திறக்க முடியாது. அப்பாஸ் மன்னர் படுத்திருக்கிறார். அப்ப ஞானவள்ளி நினைக்கிறார், ஆகா என்ன மோசம், சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் கிழவிக்கு நம்ம சத்தம் தெரியுமே. ஞானவள்ளி சத்தம் என்று கண்டுபிடிச்சு காலையில ஊரெல்லாம் கொட்டடிச்சு கேவலப்படுத்திடுவாளே. காமம் போல ராஜாத்தி எம்மவன தெளிவாழ்ந்துட்டானு கேவலப்படுத்தி போடுவா, கேவலப்படுத்தி போடுவாளே என்று ஞானவள்ளி பாருங்கள் எப்படி அப்பாசுக்கு முழிப்பு காட்டுவது என்று. அந்த கதவுல ஞானவள்ளியுடைய விரலை கொண்டு அந்த கனவுல தட்டினா அந்த கிளவி கூறுதல் தட்டி தட்டினு மகான் கிளவி அம்மா குறுக்கு எலும்புல திட்டு திட்டுன்னு காட்டிச்சு. உடனே அந்த பெரியம்மா சொல்றா, ஏ எம்மனை அப்பா அது என்னடா அப்பா அடைச்சிருக்கப்பட்ட கனவு, டம்மு டம்மு சட்டங்காக்கு கேட்டுதடா என்று சொல்லவும் அப்பாஸ் முடித்தார். திடீரென்று எழுந்தளித்தார், ஆலோசனை செய்தார். செய்து கொண்டு அந்த கதவின் தாலி போடக்கூடிய துவாரத்தின் வழியை ஒத்து பார்த்தார். வெளியே என்ன அதிசயம் நடந்தது என்று பார்த்தார். அப்பாஸ் உள்ளே நின்று பார்க்கிறார், ஞானவள்ளி வெளியிலே நின்று பார்க்கிறார். இரண்டு பேருக்கும் இடையிலே கதவுதான் இருக்கின்றது. பேசுது அப்போது ஞானவள்ளி சொல்லுதார், ஓ மன்னவனே, மன்னவர்கள் இங்கு இருக்கோ, மன்னவர்கள் இங்கு இருக்கோ, மனவாசி நான் அங்கு இருக்கோ, மன்னவர்கள் மன்னவனை பார்த்த கண்ணால மருமகத்தை பார்க்கல. உங்களை பார்த்ததுக்கு பிறகு எனக்கு துக்கமும் வரல, அதனால நான் தேடி வந்தேன். உங்க யாபமாவே கதவு தொடங்கியா என்று சொல்லவும் அப்பாஸ் பார்த்தார். ஆகா ஞானவள்ளி பின்னதாலே என்று உடனே பெரிய மாட்டை சொன்னார்கள், அம்மா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கதவுல திட்டு திட்டுன்னு காட்டிச்சு, அது வேற ஒண்ணும் இல்ல. ரெண்டு காலம் உள்ள சைத்தான் பேய் வந்திருக்கம்மா, மோகனி பிசாசு, ஒன்ன பிடிக்கட்டா என்ன பிடிக்கட்டான் வந்திருக்கு. கொஞ்சம் கதவை விட்டு நீங்கிரி அம்மா என்று சொன்ன உடனே கதவை தரப்படாதான் எழுந்திருச்சா பயந்து தான் போதுமே. அம்மா தட்டு கட்டி தடுமாறி எழுந்திருச்சு ஒரு ஓரமா ஒதுங்கி பெரியம்மா இருந்தார். அப்பாசு கதவை திறந்தார், ஞானவள்ளி பார்த்தார். ஆகா கதவை திறந்த உடனே நம்ம விருட்டுன்னு வீட்டுக்குள்ள போனோமானா வெளிச்சமா இருக்கு, கிளவி தெரிஞ்சு கிளவிக்கு தெரிஞ்சு போகும். ஞானவள்ளி அப்படி என்று நம்மள நாளைக்கு கேவலப்படுத்தி போடுவா. எரியக்கூடிய விளக்கை அமைச்சு விட்டு அமைத்து விட்டால் ஞானவள்ளி அமைத்து விட்டு வீட்டுக்குள்ளே புகுந்தார். கட்டலில் உட்கார்ந்து அப்பாஸ் மன்னன் இடத்தில் இனிமையான வார்த்தைகளை பேசி, பாசமான வார்த்தைகளும் நேசமான வார்த்தைகளும் ஆசையான வார்த்தைகளையும் பேசி, இன்பமான வார்த்தைகளையும் பேசி அப்பாஸ் மன்னன் சொன்ன கதைக்கு விடையை தான் வேண்டி எழுவார் ஞான அலங்காரவள்ளி. மன்னாதி மன்னவன்தான் மகிழ முடிந்தால் வரிசே, மன்னாதி சொல்லை கேட்டு அந்த மன்னவன் அப்பா சொல்லை கேட்டு அந்த மன்னவன் அப்பா அறியாமல் இளமாயின அறிந்த
நானவல்லியே நானவல்லியே நடுவும் சாம நேரத்தில் வந்து ஆசிவாதிகளை தேடி மரகதா உங்களுக்கு நான் வாக்கு போறேன் என்பதாக சொல்லி இன்பமாக சொல்லுகின்றாயே என்னுடைய கதையினுடைய பொருள் என்ன என்று கேட்கிறாயே மரகதா உன்னிடத்தில் சொல்வதற்கு எனக்கு கொஞ்சம் மனதிலே கவலையாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் தன்னை தன்னை சுத்தி விடுமோ என்று கவலைப்படுகிறேன் கொடிவனை காலை சுத்தி விடுமோ என்று நினைக்கிறேன் அப்போது ஞான விட்டு மன்னவனே அப்படி உங்களுக்கு தீங்கு செய்யணுமானால் இங்க இருக்கிற இடத்தை தேடி நான் வரணுமா நான் ஒரு காலமும் நான் வரணுமா வந்தாலும் உலகம் வைக்குமா மரகதா உங்களோட வாழ வேணும் நாளைக்கு நீங்கள் என்னுடைய கோட்டைக்கு 8 மணிக்கு வரும்போது மரகதா காலையும் கையுமாக நீங்கள் வந்து சேர வேண்டும் நான் மாலையும் கையுமாக நிற்க வேண்டும் நான் அங்கு இருக்க வேண்டும் ரகபா சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் போட்ட கலையுடைய வரலாறு சொல்லுங்க அந்த விடையை சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அந்த அப்பாஸ் மன்னன் சொன்னார்கள் ரகபா எனக்கு மனதியாக போதேன் என்று சொன்னபடியினால் மகானல்லா ஞான அலங்கித வள்ளியே ஆல மரம் என்று ஒன்று இருந்தது ரகதா ஆண் குருவி பெண் குருவி வாழ்ந்தது மகானல்லா அதற்கு ஒரு குஞ்சு ஒன்று கிடைத்தது ரகதா அந்த குஞ்சுக்கு ஆபத்து வந்தது ரகதா அதை விட்டு குஞ்சு தப்பித்து பறந்தது ரகதா அடுத்த வனத்திலே போய் வாழ்ந்தது அங்கேயும் அந்த குஞ்சுக்கு ஆபத்து ஏற்பட்டது மகானல்லா அதை விட்டு அந்த குஞ்சு மூணாவது ஆபத்திலே வந்து முடிச்சு கொண்டிருக்கிறது சொன்னார் ரகதா அது ஏட்டு கதை இல்லை மகானல்லா எழுத்து கதை இல்லை எழுத்துக்கதை இல்லை என்னுடைய மனக்கருத்தான கதை மகானல்லா குஞ்சு எந்த குஞ்சு தெரியுமா அதுதான் இந்த குஞ்சு இந்த அப்பாஸ் மன்னன் நான் தான் இந்த குஞ்சாக இருக்கும் மகானல்லா ஆலமரம் என்று சொன்னது என்னுடைய ஊர் ஐந்தமா நகரம் நகரம் ஆண் குருவி பெண் குருவி என்பது பாலா அகமது சா தாயார் மரியம் பீவி மரியம் பீவி அழகான குஞ்சு என்று சொன்னது அதுதான் அப்பாஸ் மன்னன் நான் அங்கு ஒரு கொலை செய்தேன் மரகபா கொலைக்கு குறையில செய்ய வந்தார்கள் மகானல்லா அதை விட்டு மீண்டேன் இந்த ஒரு வளத்திலே வந்து தங்கினேன் மரகபா ஒரு வரிக்குறியை பிடித்த கள்ளன் என்று சொல்லி காரு நடத்தி என்னை கொல்ல வந்தார் மரகபா அந்த இரண்டாவது ஆபத்தை விட்டும் மீண்டேன் மீண்டேன் மூணாவது ஆபத்தில் வந்து குஞ்சு முடிஞ்சு கொண்டிருக்கிறது அதுதான் உன்னுடைய முகத்து அதான் உன்னுடைய ஆபத்து தான் ரகபா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டால் பதில் சொல்லாவிட்டா வீச்சு கொண்டு துண்டு ஒரே இயற்கை மாத்துவத்து கூட வெட்டு கொண்டு துண்டா வெட்டிடுவியே வெட்டி போறியே இதுதான் மூணாவது ஆபத்திலே வந்து முடிஞ்சு கொண்டிருக்கு அந்த குஞ்சு எந்த குஞ்சு தெரியுமா அதுதான் அப்பா குஞ்சு தான் மகானல்லா இதுதான் நான் போட்ட கதை மகானல்லா என்று சொன்ன உடனே ரகபா கொஞ்ச நேரம் மட்டிலும் ஒன்றாக இருந்து அப்பாசு மன்னனிடத்திலே ரொம்ப இனிமையான வார்த்தைகளை பேசி மகானல்லா நேரத்துக்கு பிறகு ரகதா என்ன சொல்லுகிறாள் கடலை தூரக்க வேணும் கண்மணியே நான் வெளிய போய் வரது வேணும் கண்மணியே கடலை தூரக்க வேணும் கண்மணியே நான் வெளிய போய் வரது வேணும் கண்மணியே கடவே தூரங்கள் என்று கண்மணியில் சொல்லும் போது கடவே தூரங்கள் என்று கண்மணியில் சொல்லும் போது இந்த சொல்ல காதல் கேட்டு அவரு மகனாரும் அந்த சொல்ல காதல் கேட்டு கதையினுடைய பொருள் அத்தனையும் நான் சொல்லி முடித்ததற்கு பிறகு மரகபா கருவத்துறங்கான வெளியே போயிட்டு வரணும் நீ சொல்றிய இது நியாயமா இவனுக்கு நியாயமாகுமா ஒரு ஜாம நேரத்திலே ஒரு கோட்டையில் இருந்து ஒரு பெண்ணா பிறந்தவள் வீட்டை விட்டு வெளியாகி மரகபா இந்த ஒரு இடத்துக்கு வந்ததே தவறு மரகபா இரண்டாவது தப்பிச்சு வந்து விட்டேன் மகானல்லா வந்த பெண்ணை பாதுகாவல் செய்யாதபடி உன்னை இந்த சாமத்தில் வெளியே கரவை துறப்பது மரகபா அது அழகல்ல அது அழகல்ல எனக்கு தவறாக இருக்கும் இருக்கும் அப்படி இருப்பதுனால கேர விடியட்டும் கதவை துறந்து மகானல்லா நான் உங்களை வெளியே அனுப்புகிறேன் மகபா என்று அப்பாசு மன்னன் சொன்னார்கள் அப்போது இந்த ஞானவள்ளி சொல்கிறார் மகானல்லா மன்னவர்களே
நேரம் விடிய மாட்டிடுவோம் எனக்கு பொறுக்க முடியாது ரகபா எனக்கு வகுத்த வழியை தாங்க முடியல மகான் அல்ல ஆத்திரமோ நெருக்கடியா இருக்கு ரகபா அப்பா சொன்ன பார்த்தார்கள் ஆஹா ஏது பாரவச்சி வார வரத்து ஒன்றும் தெரியல கதவை துறக்கலன்னு சொன்னா இப்ப இருக்கப்பட்ட இடம் நாசம் ஆயிப்போம் மகான் அல்ல என்று பயந்து இவரை எப்படியாவது கதவை திறந்து வெளியே போச்சுடுவோம் கொஞ்சம் போயிட்டு வரட்டும் ரகபா எந்த ஒரு எண்ணத்தோடும் ரெண்டாவது நினைக்கிறார்கள் ரகபா இவள் ஒரு ஞான கள்ளி இவளை விட்டுவிடக் கூடாது என்று என்ன நினைக்கிறார்கள் ஞான பெண்ணே ரகபா நான் கதவை துறக்கணுமான நீ வீட்டை விட்டு வெளியே போய் மகான் அல்ல திரும்ப வீட்டுக்குள்ள வரணுமான நான் சொன்ன வழி காட்டாத்தான் கதவை துறப்பு ரகபா என்ன சொன்னாலும் கேட்கேன் மன்னவா மகாராஜா சீக்கிரம் கதவை துறங்க மகான் அல்ல அப்போது சொன்னார்கள் அப்பா சிவன் ரகபா உன்னுடைய உச்சிலிருந்து உள்ளங்கால் மட்டிலும் ரகபா போட்டிருக்கப்பட்ட நகை நாணயங்கள் அத்தனையும் கலட்டி கட்டிலுக்கு மேல வைக்க வேணும் ரகபா வச்சாலும் போராது உடிச்சிருக்கப்பட்ட சேலை ஒரு பாகத்தை உடிச்சு மறைத்துக் கொள்ள வேணும் ரகபா அந்த ஒரு முந்தி சேலையை என் கையில இருந்து விட்டு போக நான் கட்டில இருந்து நான் புடிச்சுக்கிட்டே இருப்பேன் ரகபா நீ கதவு திறந்து வெளியே போய் ஓரமான ஒதுங்கிருந்து திரும்பி வர்ற வரைக்கும் நான் சேலையை பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் சேலையை பிடிக்கிட்டு விடமாட்டேன் மகானல்லா இவ பார்த்தா எப்படியாவது கதவு திறக்கட்டும் ரகபா என்று குச்சில இருந்து உள்ளங்கால மட்டிலும் இருக்கப்பட்ட நகையெல்லாம் கலட்டி வைத்து விட்டு வைத்தார்கள் ஏன் முந்தி சேலையை கையிலே ரகபா கொடுத்து விட்டு அப்பாஸ் மகன் கையிலே கொடுத்து விட்டு மெதுவாக தப்பித்தேன் வெளி ஓரமாக ஓரமாக நின்றார் ஒதுங்கி நின்று நினைக்கிறார் ஓடுவதற்கு தந்திர வேணுமே என்ன செய்தால் ரகபா உடுத்திருந்த சேலையைத்தான் அவர் தண்டாள பாத வச்சு பாதியிலே வைத்து கிழித்தால் ஒரு பக்கம் கிழித்து அவருடைய மனத்தை மறைத்துக் கொண்டு ரகபா மீத சேலையை பிடித்து கலவியம்மா கலவியினுடைய கூரையில் தான் இழுத்து கட்டி ரகபா தப்பிச்சேன் தப்பிவிட்டேன் Yeah.
மகன் அப்பாசுக்கு எந்த மகன் அப்பாசுக்கு உனக்கு வரிமண்டு தெரிந்தா இந்த அநியாய பாதவை நாம் பார்க்கவும் மாட்டேன். என் வீட்டுல இடம் தந்திருக்கவும் மாட்டேன். அப்பவே போய் சொல்லியிருப்பேன். என் கண்மணியான மகனே எந்த கிளவி முத்து முத்தாக அழுகிறாள் அழுகிறாள் தாரதாரையாக கண்ணீர் வடிக்கிறாள். அந்த நேரத்தில் அழுக்கப்பட்ட பிரியமாளை பார்த்து அப்பாசு மன்னர் மரகபா கேவன் விடிய காலம் ஆகும்போது கூறுகிறார். அம்மா அல்லாஹு ஜில்லஷானஹு தாலா மகான் அல்லா நீதி உடையவன் நேர்மை உடையவன் மரகபா இந்த உலகத்தின் கண்ணில் எல்லாருடைய கண்களையும் மூடிவிட்ட போதிலும் அல்லாஹும் ஜில்லஷானஹு தாலா அவருடைய கண்ணை மூட முடியாது. ஆண்டவன் கண்ணை மூடுவதற்கு முடியாது முடியாதம்மா. அவர் ஒருவன் பார்வையாளராக இருக்கிறார். ஆமா ஆனால் இன்றைக்கு இந்த ஞானவள்ளியுடைய கோட்டைக்கு நான் போய் மரகபா என் கதையை அவர் அடிக்கிற சபத்தை நான் பார்க்க வேணும். என்னுடைய தலையை அவர் அடிக்கிற திறமையை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும். அம்மா மரகபா கவலைப்பட வேண்டாம். அந்த ராணியம்மாளுடைய நகையை அந்த சேலையில் கட்டி வைத்த அந்த பொட்டலத்தோடு கையில் எடுத்தார் அப்பாசு மன்னன். தூக்கி கையில் எடுத்து குதிரைக்கு மேலே ஏறி காலையில் 8 மணிக்கு அந்த ஞானவள்ளியுடைய கோட்டையிலே சேர்ந்தார்கள் மதுராமணி மண்டபத்தில். அப்போது பாருங்கள் ஞானவழி முன்னாலே மரகபா வாள்களும் கத்திகளும் கட்டாரிகளும் ஈட்டிகளும் அம்புகளும் நிறைய இது ஞானவழியோ முகமந்தாம் சந்தோஷமாக அடே அப்பா குழுமையானிக்கிறார்கள் மரகபா. அப்பேற்பட்ட நேரத்தில் அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாம் மகான் அல்லா முத்து முத்தாக கண்ணீர் வடித்து ஆண்டவனுக்கா இப்பேற்பட்ட கதி வர வேண்டும். எத்தனையோ கணக்கில் போட்டாலே 50 வேலைக்கும் பதில் சொன்னாரே கண்டால பாய் மருது மரகபா. ஒரு கதையும் போட்டு மறுகதை போல மாட்டேன் என்று மறுத்து மகான் அல்லா அந்த ஒரு கதைக்கும் புறவை சொல்ல போறாளே மரகபா. இப்பேற்பட்ட மன்னனுக்கா அந்த கதி வர வேண்டும் என்று எல்லா ஜனங்களும் மகான் அல்லா வாடின முகத்தோடு இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள். அந்த டயத்திலே ஞானவள்ளி கேட்கிறார் ஊராடுகளே நாட்டார்களே மரகபா நேற்றைய தினத்திலே மகான் அல்லா அப்பாசு மன்னன் போட்ட கதையை நான் அழிக்கப் போகிறேன் மன்னவன் தலையை அறுக்கப் போகிறேன் தெரிவித்தார். அப்போது அப்பாஸ் மன்னன் கூறுகிறார் மகானந்தே நாட்டார்களே கேளுங்கள் என்னுடைய கதையை அவள் அழிக்கிறதற்கு முன்னே மரகபா என்னுடைய தலையை அவள் அழிக்கிறதற்கு முன்னே மரகபா நான் ஒரு காரணம் சொல்கிறேன். நான் படுத்து உறங்கி நித்திரையாக இருக்கும் போது ஆமா ஒரு கனவு கண்டே ஒரு கனவு கண்டே மரகபா அந்த கதையை நான் சொல்லி முடிக்க வேண்டும் அவள் கதைக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்னுடைய உயிரை அறுக்க வேண்டும் மரகபா சொல்லுங்க சொல்லுங்க சொன்னார்கள் மரகபா. அப்பாஸ் மன்னன் சொன்னார்கள் மகான் அல்லா கிழவி அம்மாளுடைய மாளிகையில் நான் படுத்து உறங்கும் போது மகான் அல்லா 5 நீரங்கள் கொண்ட பஞ்சமாதி துளாடி வந்தது மிஞ்சி பரந்தி இருந்தது சபையில ஒன்று பொட்டணத்தை திடீர்னு போட்டார். எல்லா ஜனங்களும் இது என்ன பொட்டணம் ஆகா அப்பாஸ் மன்னன் என்னடா ஒரு கனவு கண்டாராம் 5 நேரம் கிளி வந்துச்சா பறந்து சென்றுச்சா உயிரை கொடுத்துட்டு உடலை கொண்டு போச்சான்
என்ன பஞ்சவர்ண கிளி வந்துச்சான் அவரோட கொஞ்சி குடாவி நின்றுதான் அது நெஞ்சி பறந்து போயிட்டா அது தந்ததை சொல்லட்டுமா வந்ததை சொல்லட்டுமா பொட்டுகளை சொல்லட்டுமா பொட்டணத்தை அவுத்துட்டுமான்னு போடுறாரு என்ன பொட்டணம் பாரு அடி என்று அவுத்து பொட்டணத்தை அவுத்து ஊரவர்கள் பார்க்கும் போது ஞானவள்ளி ஞானவள்ளி என்று அந்த சேலையில சேர்ந்து ஞானவள்ளி ஞானவள்ளி என்று அவன் போட்டிருந்த நகராணி அத்தனையும் சேர்ந்து பவனமால பத்தாக்குமால மோகனமால டாலருமால தேங்காய் தண்டை வாங்கா தண்டை முறுக்கு தண்டை எல்லா தண்டையிலையும் பேர் இருக்கு மரகபா அப்பந்தா ஊரோர்கள் நாட்டோர்கள் தாய்மார்கள் பார்த்தார்கள் மகானல்ல வச்சு சஞ்சாமன் நேரத்தில் சந்திரமாக சென்று அப்பாசி மன்னனுடைய கலைகளை அழித்து வாங்கி அநியாயம் செய்த குலகாரி புடிச்சு நடிச்சாரியன் கிழிஞ்சு நடி பாருங்க என்ன செய்யார் அந்த ஊர்ல உள்ள பெண்கள் அடி ஞானவள்ளியே ஜாம நேரத்தில் மரகதா ஒரு புரிதன் தேடி போய் வெக்கம் இல்லாம வெக்கம் இல்லாம மரகதா கதைய போய் தெரிஞ்சு அழிச்சுக்கிட்டு வந்து பெரிய நாணயமாக வந்து வார்த்தையே இந்த சபையில வந்து நீ சொல்லிட்டு சண்டால பால வச்சி பால வச்சி உனக்கு பெரிய என்னடி சோதி சோதி நகரத்தில் வெளியே உனக்கு நடி சோதி வெக்கம் கட்ட மூலி மூலி பாருங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் பூ விட்டுதான முகத்தில் ஆர்த்தி அடிக்கவும் ஞானவள்ளி வெக்கப்பட்டு ஆஹா நமக்கு கேவலம் வந்து சேர்ந்து விட்டதே என்று கோட்டைக்குள்ள ஓடினால் தான் பெண்கள் ஓட விட்டார் ஏமா தோழி ரெண்டு ஆட்ட தூக்கி முழுந்துச்சான் கோழி இந்த கணக்கில் போய் பாருங்க அந்த அம்மாவை போய் மரகதா எட்டி பிடிச்சு அப்பா சுமரனே கட்டிக்கட்டாரியே என்று சொல்லவும் அப்பதான் இங்க நீரமுடிய அப்பா சுமரன் சொல்கிறார்கள் மரகதா நான் மான் வேட்டை ஆளுநருக்கு வந்தேன் மங்கை வேட்டை கிடைத்திருக்கு மான் வேட்டை தப்பித்து விட்டது மங்கை வேட்டை கிடைக்கப் போகிறது மரகதா அதபடியினால் இந்த மங்கையான ஞானவள்ளி ஒரு குபிரியத்தான பெண் ஆனா இந்த நாட்டிலே இருக்கப்பட்டவர்களும் ஒரு குபிரியத்தான காவலாக இருக்கிறீர்கள் எல்லோரும் கனிமா சொல்லுங்கள் இங்க எல்லோரும் கனிமா சொல்ல வேண்டும் அருமநாயகர் சுல்கரியும் சொல்லவர்களுக்கு என்று சொன்ன உடனே அப்பா சிம்மனுடைய சொல்மொழியை கேட்டு கேட்டு ஊர்ல உள்ளவர்கள் எல்லாம் அதற்கு இணங்கி இணங்கி கரிமாவை சொல்லி தீன் இஸ்லாமானார்கள் மரகதா இந்த ஞானவள்ளியும் தானே இஸ்லாமாக்கி கரிமாவை சொல்லி கொடுத்து கரிமாவை சொல்லி கொடுத்து மரகதா தீனிதாக்கி அப்பா சிம்மன் அந்த ஞானவள்ளி என்ற தேரை மாற்றி மாற்றி ஜெபட் பண்ணி அடிச்சு விட்டு உடனே அந்த தேரை மாற்றி விட்டு மெஹர்பான் என்று தான் பேர் கொடுத்தார்கள் ஞான அலங்கார மெஹர்பான் பீவி என்று தெரிவித்தார்கள் அந்த ஞான அலங்கார நெகர்பானுக்கும் மரகதா அந்த ஞானம் படித்த அப்பாசு மன்னனுக்கு கல்யாணம் முடிப்பதற்கு அரியல்லா கல்யாணம் சோபனம் சொல்வார் கோடாகோடி சன்மானம் அளிப்பார்கள் கோடாகோடி ஆமீன் கூறுவார் கோடாகோடி விதமாகத்தான் அவர்கள் மாப்பிரை சுற்றி மரகதா மரவணையில வந்து இறங்கினார்கள் அந்த ஞான நெகர்பானுக்கும் மகான் அல்லா இந்த அப்பா சிமன்னருக்கும் மரகதா அல்லாவுடைய கிருபையினாலும் மகான் அல்லா பெருமானார் புரட்டினாலும் இதுவர்களுக்கும் தான் அம்மாலை இட்டு மனம் முடித்தார்கள் மரகதா தாலி கட்டிய உடனே அந்த பெண் இருக்கப்பட்ட அழைக்கி மரவணைக்கு போகணும் அல்லவா மன்னவர் மாப்பிள மரவணைக்கு போகும்போது மரகதா அந்த ஞான நெகர்பான் என்ன செய்தால் எச்சனையோ கரை போட்டன மரகதா இப்பமா இவரு கரையை போட்டு பாப்போமா போட்டு பாப்போமா அப்பா மன்னனுடைய தலையை அறுக்கிறதுக்கு பாப்போமா என்று பாருங்க தாலி கழுத்துல கட்டியும்
சுபகானல்லா கடுப்பு கடுப்பு மரகதா உடனே மன்னன் வரக்கூடிய நேரத்தில் கரோத்தான் டம்முன்னு அழைத்தார்கள் சுபகானல்லா அழைத்துக் கொண்டு மன்னவரே மாலையிட்ட பெண் இந்த மங்கே சுபகானல்லா நீங்க பக்கத்தில் வந்து அழையனுமானால் மரகதா எனக்கு முப்பால் கொண்டு வர வேணும் அப்படி முப்பால் கொண்டு வந்தால் நீர் மரவணைக்குள் வரலாம் இல்லாவிட்டால் ஓடி போகலாம் என்று தானே சொன்னார் மரகதா முப்பால் என்பது என்ன என்று கதையாக கேட்கவும் மரகதா அப்பாசுவன் நினைத்தார்கள் ஆண்டவன் வச்சு கல்யாணம் முடிஞ்சு தாலியை கழுத்துல கெட்டினது பிறகுமா கதை போடுறேன் முப்பால் என்பது நீ அப்பால் நான் இப்பால் கூட தாப்பால் மரகதா என்றுதான் மூணு வகையா உள்ள பால் முப்பால் இதை கதையை கேட்டவுடனே ஞானவர் மகன்பா இவரை போல் உள்ள படிப்பால் இவரை வந்த யாரால் முடியாது இவர் ஞானம் உள்ளவர் என்றுதான் கதவை திறந்தார்கள் மகதா மரவனை உள் புகுந்தார் எனக்கு வரக்கூடிய பெண்ணு மருமகள்தான் என்று நம் மகளுக்கும் மருமகளுக்கும் நாம ஒரு ஆராய்ச்சி எடுக்க வேண்டும் அவர்களை அரண்மனைக்குள் அழைத்து ஒரு பாயிலே உட்கார வைத்து மேற்கு போகமாக இருக்க வைத்து நம்ம கைநாள ஒரு பால் பாகம் கொடுக்க வேண்டும் ஆசையோடு அந்த புதுப்பெண் புதுமாப்பிளை வாசல்ல மரகதா ஒன்று நிப்பாட்டி ஆராய்ச்சி எடுத்தார்கள் இந்த அம்மா ஆராய்ச்சி தான் சுற்றுகிறார்கள் மரகதா ஆராய்ச்சி சுற்றி என்னுடைய அருமையான மருமகளுக்கும் என்ன அருமையான மகருக்கும் கண்ணேறி நாதேறி கந்திச்சிகள் இருந்தாலும் யா இறைவனே நீ காப்பாற்றிக் கொள்ளுவேன் பக்கத்தார்கன் அந்திக்கன் சந்திக்கன் அஜூர்ண கண்களாயிருந்தாலும் யா இறைவா நீ காப்பாற்றி திருவசி என்று சுத்தி சுத்தி அந்த தனியை வெளியே ஊற்றிவிட்டு மகனையும் மருமகையும் வீட்டுக்குள்ளே பாலை விரித்து உட்கார வைத்து பாலும் பழத்தையும் கொண்டு வந்து மகனுக்கு தான் முதல் கொடுத்தாங்க மகனுக்கு கொடுத்த பால் பழத்துல மிச்சத்தை தர குடிச்சிட்டு மருமகளை கொடுக்கறமல்லவா மருமகளை கொடுத்ததுக்காக கிட்ட கொண்டு போகும்போது இந்த அம்மாவுக்கு யாவகம் எவட்னு வாயில ஊட்டிக்கிட்டா அதனால பாலை வச்சு ஆமா இந்த பூவாரங்கிட்டு குடுக்கலன்னு சொன்னா நம்மள ஒரு நாளைக்காவது நிம்மதியா வாழ விட்டாளா அதை விட்டாரா அப்படி அநியாயக்காரன் கொடுக்கலாமா என்று பாருங்க அந்த கிராஜன் இந்த பாலை பல யாபகத்தை நினைச்சு மகானல்லா அந்த பெண்ணு குடிக்காவது யோ வாயில ஊட்டிக்கிட்டா யோ வாயில லபக்னு ஊட்டிக்கிட்டா அப்ப அப்பாக்கு வந்து பார்த்தார்கள் ஏனம்மா மகனுக்கு கொடுத்ததுன்னா மருமகளுக்கு கொடுக்காது என்னமா காரணம் இந்த மகனே அவர் சீர கொடுமை எனக்கு ஆள மாட்டுக்கு மகனே அவ்வாறு உங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து பாலம் கொடுக்கணுமான பெற்றெடுத்து வளர்த்தார்களே தாயம் பேர்கள் அங்கு போயிட்டா நீங்க செல்வம் அடைய வேண்டும் சீக்கிரமாக உங்க நாட்டுக்கு செல்லுங்க என்று சொன்ன உடனே அப்பாசு மன்னன் ஊராருக்கு சலாமும் சொல்லி சலாமும் சொல்லி தலைவரம் ஏறி சவாரி செய்து சிந்தினி பட்டணத்தை கடந்து நமதற்கு முடிக்கும் என்பதாகத்தான் வந்தார்கள் சித்தூர் மாநகர் வழியிலே அப்பாஸ் அம்ப கொண்டு எய்தாரே மகானல்லா அந்த மானும் கிடக்கப்பட்டது மரகதா அதையும் கையாடி அந்த அம்புகளையும் கையில எடுத்து அந்த மானையும் எடுத்தா எடுத்துக்கொண்டு மரகதா வெற்றிகரமாகவே தன்னுடைய சித்தூர் பட்டணியை வந்து மகானல்லா அகமது தாவும்
மரியம் வீதியும் இந்த அப்பாசு மன்னன் மான் வேட்டையாடி மங்க வேட்டையாடி வருவதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மகிழ்ச்சி அடைந்து அந்த மகனை வரவேற்பு செய்து யாரென்று கேட்டார்கள், அம்மா இதுதான் உங்களுடைய மருமகள் ஊர்மசராக்காரி அம்மா சிந்தீரி பட்டணத்தை ஆண்டு அடக்கி அரசாண்டு ஆயுத அரசர்களை அடிமையால வாக்கு வச்சிருக்கவா அம்மா இவதான். அப்படிப்பட்ட பெண்ணை நான் நான் அடக்கி அரசாண்டு சாரி முடிச்சு கல்யாணம் முடிச்சு வந்திருக்கேன். சொன்ன உடனே அந்த மரியம் நீதியும் சந்தோஷம் அடைந்தார்கள். மகனுக்கு இப்படிப்பட்ட அறிவினையும் இப்படிப்பட்ட ஒரு படிப்பு ஞானங்களையும் கொடுத்த நாயனே நல்லறிவு நல்குணம் நல்செயலும் நல் நடப்புகளையும் அதை போலவே பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு இறைவானி கிருப செய்வாய் என்று அவ்வா இடத்திலே அந்த நேரத்தில் அந்த அப்பாசு மன்னரும் அந்த ஞான அலங்காரமும் அகமது சாவும் அவருடைய மனையாட்டியும் அந்த சித்தூர் ஹாரூன் அரசனும் எல்வேறுமாக கூடி நீர்வளம் நிலவளம் மாவளம் மனுவளம் பொருந்தி மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஐந்தமா நகரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை திரும்பி எல்வேர்களும் வந்து ஐந்தமா நகரில் பஞ்சம் பிடித்து அங்க உள்ளவர்கள் எல்லாம் பாதுஷா பாதத்தில் வந்து விழுந்து பாதுஷாவை எங்களுடைய ஊருக்கு வாருங்கள், உங்களுடைய நீதியான செங்கோர நடத்துங்கள் என்று ஐந்தமா நகருக்கு கொண்டு சென்று அங்க வைத்து ஸ்தான மெகர்பானை வைத்து அப்பாஸ் மன்னரும் அகமது சாவும் மரியம் தீவியும் தான் வாழ்ந்து வளமாக வருகின்றார்கள். அதை போல அல்லாஹு ஜல்லஷா நுஹுத்தாரா ஆண்டவனுடைய கிருபை கடாட்சத்தை கொண்டும் அருமநாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பொருட்டை கொண்டும் நம்மளையும் படிக்க வேண்டும் என்பதற்காக ஆவலாக அழைத்து பாபாமார்களை படிக்க வைக்க வேண்டும், பாபாமார்களுடைய நல் சொல்லை நாமல் கேட்க வேண்டும் என்று நினைத்து டேப் ரிகார்டுகள் எடுத்து அந்த சொல்லை நாமல் எப்போதும் காது கொடுத்து கேட்டுக் கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைத்த பாபா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அவருடைய சொந்த பெந்துக்கள் அனைவர்களுக்கும் இந்த பைத்தை கேட்டிருந்த தாய்மார்கள் அனைவர்களுக்கும் இந்த பைத்தை சொல்ல சொன்ன பாபா அவர்களுக்கும் எல்லா வல்ல இறைவனாகிய ஆண்டவராகியும் தாய்மார்களுக்கும் இன்னும் சகோதர சகோதரிகளுக்கும் இன்னும் நமக்காக இறக்கப்பட்டு ஈகை இறக்கம் தயவுதாச்சினை செய்யப்பட்ட அம்மாமார்கள் அவர்களுக்கும் இன்று துனியாவிலும் நாளை துணியிலும் உகரதியான வித்தகத்திலும் நீண்ட ஆயிலையும் கொடுத்து நிறைப்பமாக வாழும்படி கிருப செய்வானாகவும் நீதி ஆயிலையும் நிறைந்த பறக்கத்தையும் கொடுப்பானாகவும் உண்டாத வாழ்வையும் புலகத்த செல்வத்தையும் கொடுப்பானாகவும் யாரப்பிலாளனே எங்களுடைய ஈமானை பிரகாசமாக்கி வைப்பாயாக, எங்களுடைய இருளான நெஞ்சகத்தை நீக்கி வைப்பாயாக, எங்களுடைய அகத்தைத்தானை தெளிவாக்கி வைப்பாயாக, ஐந்தாரம் என்ற கடமையும் எளிமையும் தௌஹீத் ஞானத்தையும் தந்தருள்வாயாக, ஐந்தாரம் என்ற கடமையிலும் இமாம் ஜமாத்து கிடைப்பதற்கு அருள் புரிவாயாக, ஞானத்தை உதயமாக்கி வைப்பாயாக, முடிகிடாமல் இபிலீசுடைய கொடுமையை விட்டும் நீக்கி வைப்பாயாக, எங்களுடைய முத்துகாரை ஷஹாதத்தின் கலிமாவை நாவில் உதயமாக்கி வைப்பாயாக, எங்களுடைய கபர்சாரை பிரகாசமாக்கி வைப்பாயாக, எங்களுக்கு கேள்விகளை குறைத்து வைப்பாயாக, எங்களுடைய ஈமானை பிரகாசமாக்கி வைப்பாயாக, எங்களுடைய கபர்சாரை வெளிச்சமாக்கி தருவாயாக, முரட்டு தரமாக முந்தைய நாக்கர் மலக்கு வந்து அரட்டி கேட்கும் போது எங்களுடைய நாவுக்கு ஹலாலாக்கி வல்லமையை தந்தருள்வாயாக, சிராத்து முஸ்தகீன் என்ற பாலத்தை மின்னல் வெட்டி மறைந்தது போல் நாங்கள் கடலும் படி செய்வாயாக, அக்கரையில் சென்று சிதறத்து முந்தகா என்ற வெளிச்சத்தில் நிற்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக, எங்களை படைத்த ரப்பில் ஆலமீனே எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் செய்வாயாக, எங்களுடைய பாவங்களை எளிசாக்கி வைப்பாயாக, ஹவுதுனா முஹையத்தீனுடைய கொடியினல் கிடைக்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக, அல்ஹந்தந்த கொடியில் அனைவர்களும் முந்துபெற்று வாழ்வதற்கு அருள் புரிவாயாக, மூமியினுடைய கூட்டத்தில் முந்திக் கொள்ளும் பொருட்டாக்கி வைப்பாயாக, 73வது கூட்டத்தில் சுன்னத்து ஜமாத்தில் சேரும் பொருட்டாக்கி வைப்பாயாக, ஹவுதுனா முஹையத்தீனத்தில் காதர் ஜெயிலானி ஆண்டவருடைய துவா பொருட்டு கிடைக்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக, ஜமான் ஹொதுபு ஷாவுல் ஹமீது பாதுஷா கஞ்சே செவ்வாயி ஹாதர் அவுலியாவுடைய துவாவில் கலந்து கொள்ளும் பொருட்டாக்கி வைப்பாயாக, ஈசுபு நாயகத்துடைய துவா பொருட்டு கிடைக்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக, சுல்தான் தீவி அம்மா அவர்களுடைய துவாவில் கலந்து கொள்ளும் பொருட்டாக்கி வைப்பாயாக,
சர்க்கலையில் அடங்கியிருக்கும் விஞ்ஞான சொருவராகிய பீர் முகமது ஒலியுல்லா ஹாமில் அவலியாவுடைய துவாவில் கலந்து கொள்ளும் பொருட்டாக்கி வைப்பாயாக. ஆத்தாங்கரை நாச்சியார் செய்யத அலி ஃபாத்திமாவுடைய துவாவில் நாங்கள் கலந்து கொள்ளும் பொருட்டாக்கி வைப்பாயாக. முத்துப்பேட்டையில் மறைபெற்றிருக்கும் சேகுதாவது ஒலியுல்லாவுடைய துவாவில் எங்களுக்கு கிடைக்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக. ஏர்வாடியில் மறைந்திருக்கும் சுல்தான் சையத் இப்ராஹிம் ஒலியுல்லாவுடைய துவா எங்களுக்கு கிடைக்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக. அருமநாயகத்துடைய இல்லத்து முகபத்து கிடைக்கும் செய்வாயாக. ஆணாக பிறந்த பாபாமார்கள் அனைவருக்கும் அருமநாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய சவாயத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. பெண்ணாக பிறந்த தாய்மார்கள் அனைவர்களையும் பீவி ஃபாத்திமத்து ஜொஹரா ஹாத்தூன ஜன்னத்து பிந்தரசூல் ரலி அல்லாஹு தாலா அன்ஹா அன்னவருடைய முந்திக்காவலில் சொர்க்கலோகவாதிகள் ஆக்கி வைப்பாயாக. آمين 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 بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين يا كريم يا رحيم يا جبار يا لطيف يا الله يا موجود يا محجود يا محبوب يا الله اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا وخبيبنا ومرسلنا وأستاذنا محمد وعلى آله سيدنا محمد اللهم ربنا انصر مثل الدواب ما يمكن الوفاء بانك على كل شيء قدير اللهم ربنا تقبل منا انك انت السميع العليم دعاءنا وصلاتنا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم اللهم ربه جبريل خاتمه مهراج صدره اللهم انت السلام انت السلام الجلال والاكرام اللهم ربنا اتنا في الدنيا حسنه في الاخره حسنه وقنا عذاب النار قل ديران خذ برباني ما بسبحاني ما شوك رحماني هندي نورانی بحل انسانی بغداد العربی سلطان الاولیاء حضرت الباد الزام محی الدین عبدالقادر جیلانی حضرت السلام صلی اللہ علیہ ثم الى روی سیدنا خارر گنجے سبائی شاہ الحمید باد شاہ علی اللہ تعالیٰ عنہ ثم الى روی سیدنا عیسی ولی اللہ علی اللہ تعالیٰ عنہ اللہم ربنا اتنا فی الدنیا حسنت فی الاخرہ حسنت وقینا عذاب النار صلی اللہ تعالیٰ و خیر خلقی سیدنا محمد وعلى آله وصحبه اجمعين آمين 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 فضل سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم வானகம் வையகம் யாவும் அழிந்துவிடும் ஆனதினால் மானிடனே ஆண்டவனை நீ தொழுவாய் மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழல்லாகுமா மாறிடும் வாழ்வினில் முழுகுதல் நியாயமா மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழல்லாகுமா மாறிடும் வாழ்வினில் முழுகுதல் நியாயமா மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழல்லாகுமா மாறிடும் மன்னாதி மன்னரெல்லாம் நிரந்தரமாயிருந்ததில்லை மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதரெல்லாம் நிலைத்ததில்லை மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதரெல்லாம் நிலைத்ததில்லை பொன்னால வாழ்ந்தவர்கள் புகமாண்கள் நிலைத்ததில்லை புகழேறி ஆண்டிருந்த சுல்தான்கள் இருந்ததில்லை உலகத்தில் இந்த நிலை புரிந்திடாமல் பேசுகின்றார் இங்கு வாழலாகுமா வாழிடும் வாழ்வினில் முழுகுதல் நியாயம்
Thank you.
உறவைத்தே என்றும் செலவா தோதிடுவோம்
நபியே எங்கள் சலாம் எங்கள் சலாம் நபியே நபியே எங்கள் சலாம் எங்கள் சலாம் அபிமானம் கொண்ட குர்ஆன் மலை தந்த அபிமானம் கொண்ட Salaam.